வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து தமிழில் எப்படி வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதுக்கு பிஹெச்பி அப்படிங்கிற லாங்குவேஜ் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத தமிழில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வெப் டிசைனிங் தெரிஞ்சவராக இருக்கலாம், இல்லை வெப் டிசைனிங் அப்படின்னு ஒன்று தெரியலேன்னா இங்கே பயிலகம்லேயே தமிழில் வெப் டிசைனிங்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் வெப் டிசைனிங் அப்படிங்கிறது தாண்டி நீங்கள் வரும்போது வெப் டெவலப்மெண்ட், உங்களுடைய பேக்ஹண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து பிஹெச்பி அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். ஸோ பிஹெச்பி அப்படிங்கிறது இன்றைக்கி பரவலாக வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ், சுய வேலையும் கொடுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் வந்து பிஹெச்பி. ஸோ பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக என்னுடைய வெப் டெவலப்மெண்ட்டை கற்றுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டை ஃப்ரீலான்ச் பண்ணிக்கிறது அந்த லெவலில் சுய வேலைவாய்ப்பையும் உங்களுக்கு என்ன பண்ணும், பிஹெச்பி அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எளிமையாக என்னால் வந்து ஐடி செக்டாரில் போகிறதுக்கு பிஹெச்பி அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த பிஹெச்பி அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து என்ன, அது எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிஹெச்பிங்கிற லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்மளுடைய பேக்ஹண்ட் சப்போர்ட் தான் நம்ம இங்கே லேர்ன் பண்ண போகிறோம். அதில் பேக்ஹண்ட் சப்போர்ட் அப்படின்னு நான் சொல்கிறது என்னுடைய டேட்டாவை நான் எப்படி டேட்டா பேஸ்க்கு என்னுடைய கிளைண்ட்லேருந்து மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ பிஹெச்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ராஸ்மஸ் லிடாஃப் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பர்சனல் ஹோம்பேஜ் டிசைனிங்காக தான் பிஹெச்பி அப்படிங்கிற கோடை வந்து அடித்தார். அந்த பிஹெச்பி அப்படிங்கிற கோடு வந்து ரன் ஆகுறது பார்த்திங்கன்னா, அதாவது பிஹெச்பி காமன் கேட்வே இன்டர்ஃபேஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில், இந்த காமன் கேட்வே இன்டர்ஃபேஸிங்கை பற்றி நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ இந்த பிஹெச்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் பார்த்துருப்பீங்க, அது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எங்கே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் சார் என்ஜின் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா டிஃபால்ட்டாக ப்ரௌசர்லேயே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் ரன் ஆகிறதுக்காக எனேபிள் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ஜின் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். அதை நீங்கள் வந்து ஓகே பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்டிங் வந்து ரன் ஆகும். ஸோ என்னுடைய ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய வெப்பேஜில் வியூ ஆகக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து சர்வர் மூலமாக ரன் பண்ணி கொண்டு வந்து என்னுடைய ப்ரௌசரில் காமிப்பேன். ஸோ அதுதான் ப்ரீ ப்ராசஸர்னு சொல்கிறது. ப்ரீ ப்ராசஸர் பற்றி நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிஹெச்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் நம்ம வந்து கோட் எழுதலாம், ப்ரொசீஜர் ஓரியன்டாகவும் எழுதலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ் இது வந்து, ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக சர்வரில் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், வேறு எங்கேயுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதை வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து கோட் அடித்து நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். இன்னொன்று, நம்ம வந்து வெப் டிசைனிங் அப்படிங்கிற வீடியோவிலே வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வெப் பேஜில் பார்க்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து அதோட இன்ஃபர்மேஷன் இன்னொரு டெக்ஸ்டோட இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இங்கே இமேஜிலே காமிச்சிக்கும் போது இருக்கிற மாதிரியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்து இந்த இமேஜிலேருந்து இன்னொரு, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனுக்கு மூவ் ஆகுது, அங்கேருந்து கிளிக் பண்ணி மூவ் ஆகிட்டே இருக்கும். அதாவது விக்கிபீடியாவில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெக்ஸ்ட்டை வியூ பண்ணுறதுக்காக அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இன்னொரு இன்ஃபர்மேஷனை வியூ பண்ணுவோம். அதுக்கு வந்து அங்கே ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறத அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்டை வந்து ப்ரௌசரில் தான் நம்ம வந்து வியூ பண்ண போகிறோம். ஆனால் அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து சர்வர் மூலமாக ப்ரீ ப்ராசஸ் ஆகி தான் எனக்கு வந்து காமிக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க, ப்ரீ ப்ராசஸர் இஸ் அ ப்ரோக்ராம் தட் ப்ராசஸ் இட்ஸ் இன்புட் டு ப்ரொடியூஸ் அவுட்புட் தட் இஸ் யூஸ்டஸ் இன்புட் டு அனதர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு வரக்கூடிய இன்புட், அதாவது ஒரு டேட்டாவை நான் ஒரு ப்ராசஸ் பண்ணி இன்னொரு மெஷினுக்கு வந்து பாஸ் பண்ணுறேன். சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நான் பேசுகிற சவுண்டு சிக்னலை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய காதில் என்ன பண்ணுறதாங்க அப்படின்னா, அங்கே ஒரு ப்ரீ ப்ராசஸிங் நடக்குது. அதாவது சவுண்டு சிக்னல்ஸ் டு மேபி பிரெயின் சிக்னலாக இருக்கலாம். நான் வந்து மைக்கில் பேசுகிறேன், மைக்கில் வந்து என்னுடைய சவுண்ட் சிக்னல் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ப்ராசஸிங் நடக்கும். அதாவது இன்னொரு ஃபார்மாக நான் அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த ஒரிஜினல் இன்புட்டை வந்து நான் ப்ரீ ப்ராசஸ் பண்ணி வேறு ஒரு டிவைஸ்க்கு அனுப்புகிறேன். அப்போ அங்கே முன்னாடியே நடக்கக்கூடிய அந்த ப்ரீ ப்ராசஸிங் தான் என்ன சொல்லுவாங்க, ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய
அதாவது காமன் கேட்வே இன்டர்ஃபேஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில் நடக்கும். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பி இன்டர்பிரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிஹெச்பி இன்டர்பிரேட்டர் வந்து என்ன டாட் ஃபார்மெட்டில் வருது, டாட் பிஹெச்பியில் வருதா, டாட் பிஒய் பைத்தான் ஃபைலில் வருதா, இல்லை டாட் ஏஎஸ்பியில் வருதா அப்படிங்கிறத புரிஞ்சு அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி எனக்கு வந்து மறுபடியும் வெப் சர்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அப்பாச்சி சர்வருக்கு திரும்ப மறுபடியும் என்னவோ HTML கோடாக அனுப்பும். அந்த HTML கோடை வாங்கி மறுபடியும் என்ன பண்ணணும்னா கிளைண்ட்டுக்கு அனுப்பும். ஸோ கிளைண்ட் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ அவருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணி அனுப்புகிறாரு. அவர் அனுப்பும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு தானாங்கிறத புரிஞ்சு எனக்கு வந்து SQL சர்வருக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ப்ராசஸிங் முன்னாடி நடக்கும். அதுதான் இங்கே ப்ரீ ப்ராசஸிங் சொல்லுவோம். ஸோ பேஸ்டான் த யூசர் நேம் பாஸ்வேர்டை பொறுத்து எனக்கு பர்டிகுலர் பேஜை வந்து ப்ரொவைட் பண்ணும். அதாவது அவருடைய ப்ரொஃபைல் பேஜ் அப்படிங்கிற ஏரியாவை வந்து ப்ரொவைட் பண்ணும். அந்த ப்ரொஃபைல் பேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி ஹைப்பர் டெக்ஸ்ட்டு தான். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை எனக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ப்ரீ ப்ராசஸிங் தான் இங்கே வந்து ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு அதாவது பிஹெச்பி இன்டர்பிரிட்டர் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸிங் பேர் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது நடக்கக்கூடிய ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பி இன்டர்பிரிட்டரில் தான். ஸோ இந்த பிஹெச்பி என்ஜின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து அப்பாச்சி சர்வரில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து பிஹெச்பி கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கஸ்டமர் கோடாவோ இமேஜாவோ டேபிள்ஸாவோ எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா நடக்கிறதுனால எனக்கு ரொம்ப செக்யூராக இருக்கும். ஏன்னா என்னுடைய டேட்டா எங்கே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வரில் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படிங்கிற போதே வந்து நமக்கு வந்து செக்யூரான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ பிஹெச்பி வந்து வேரியஸ் பிளாட்ஃபார்மில் யூஸ் ஆகும். அதாவது லினக்ஸ், விண்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செவரல் பிளாட்ஃபார்மில் வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு சி மாதிரி இருக்கும். அதாவது இதனுடைய சின்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப பெரிய லெவலாக இருக்காது. ஈஸி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும், சின்ன சின்ன டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து படிக்க மாட்டோம். டைரெக்டாக வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே வேரியபிள்லாம் வந்து சிம்பிளாகவே நம்ம அசைன் பண்ணவே போதும். அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதாவது சின்டாக்ஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து ரொம்ப, அதாவது இது இட் இஸ் அ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதனால் தனியாக கம்பைலர் அப்படிங்கிறது எனக்கு ஒன்று தேவையில்லை. இன்டர்பிரிட்டரே வந்து எனக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு லைனாக படித்து அதோட அவுட் புட் என்னங்கிறத ரெஸ்பான்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து லைன் பை லைனாக வந்து எனக்கு வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகுறதுனால வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவரல் டேட்டா பேஸில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது SQL டேட்டா பேஸ், அது MySQL. ஸோ இந்த மாதிரி செவரல் டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னுடைய பிஹெச்பி கோட் இருக்கும். ஸோ இந்த பிஹெச்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம் சர்வர் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டால் பண்ணி பண்ணணும். இந்த எக்ஸாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறத வந்து SQL வீடியோஸ்லேயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த வீடியோவில் பிஹெச்பி கோடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த டூலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து HTML ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிஹெச்பி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஓப்பன் ஆங்கிள் பிரைஸ் அப்புறம் குவஸ்டின் மார்க் பிஹெச்பி அப்படிங்கிற நேமில் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது இதே குவஸ்டின் மார்க் க்ளோஸ் ஆங்கிள் பிரைஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃபைலில் நம்ம என்ன பண்ணுறோம்னா சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற நேமில் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் பிஹெச்பி. ஸோ டெஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஒன்று இருக்குது, ஸோ அதனால் அதிலேயே சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இதுதான் ஓப்பன், இது வந்து க்ளோஸ். ஓகேவா? இது பிஹெச்பி கோடு ஆரம்பிக்கக்கூடிய இடம், இது வந்து முடியக்கூடிய இடம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிண்ட் மெத்தட். ஓகேங்களா? டாக்குமெண்ட் டாட் ரைட்டுன்னு ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இங்கே வந்து பிரிண்ட் மெத்தட் வந்து எக்கோ. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கோடு இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் டு பிஹெச்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கோடில் இந்த டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இதில் வந்து ரன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து HTML ரன் பண்ணுற மாதிரியே லான்ச் இன் க்ரோம்னு சொல்லிட்டு இந்த ப்ரௌசரில் நான் வந்து லான்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ லான்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. நான் என்ன கோடு எழுதியிருக்கனோ அந்த கோடு தான் எனக்கு அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா பிஹெச்பி அப்படிங்கிறது சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து என்னோடய ஃபைலில் வந்து இந்த டெக்ஸ்டாப்பில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், சர்வரில் எங்கேயும் நான் சேவ் பண்ணவே இல்லை.
சர்வரில் தான் வந்து பிஹெச்பிக்கான இன்டர்பிரிட்டரே இருக்குது. அப்போ ப்ரௌசருக்கு வந்து இதை எப்படி நான் வந்து இன்டர்பிரிட் பண்ணணும், அதாவது இந்த கோடை எப்படி கம்பைல் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாது. இதுவே HTML-ஆ இருந்தாவோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த ப்ரௌசர் வந்து நமக்கு வந்து கம்பைல் பண்ணி இங்கே வந்து அவுட்புட்டை காமிக்கும். அப்போ இந்த ஃபைலை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம அப்பாச்சி சர்வர் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே ஃபைலை நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னன்னா அப்பாச்சி சர்வரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸாம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த அப்பாச்சி சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைலை கொண்டு போய் பப்ளிக் ஆக்சஸில் வைக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து test.php அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது, இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய கம்ப்யூட்டரில் சி ட்ரைவில் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்கு இங்கே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் வந்து HT டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும், இதுதான் பப்ளிக் ஆக்சஸ் ஏரியா. அதாவது இந்த இடத்துல தான் நம்மளுடைய வெப் அப்ளிகேஷனுக்கான ஃபுல் பேக்கேஜுமே வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீநேம் பண்ணிடுறேன். எப்படி ரீநேம் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரௌசர் வந்து ஃபஸ்ட்டு தேட வந்து போது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நேமில் இருக்குமா அப்படிங்கிறத தேடும். ஸோ index.php அப்படிங்கிற நேமில் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருவோம். இந்த PHP-யோட ஃபைலை நம்ம என்ன பண்ணிட்டோம், இண்டெக்ஸ் அப்படிங்கிற நேமில் வந்து இங்கே வச்சிட்டோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கோடை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ரௌசரில் நம்ம போய் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணலாம். ஃபைலை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட அதாவது ஐபி அட்ரஸ், டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லூப்பேக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ப்ரௌசர் வந்து வேறு சர்வரில் எங்கேயும் போய் தேடாமல் இந்த சர்வர்லேயே தேடி எடுக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா திஸ் சைட் கேனட் பி ரீச்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சர்வரை வந்து ரன் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணோம், அப்பாச்சி அப்படிங்கிற சர்வரை நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ஸோ ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா வெல்கம் டு PHP அப்படிங்கிற கோடு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய PHP ஃபைலை நம்ம எங்கே வச்சுருக்கோம்னா சர்வரில் வச்சுருக்கோம். இப்போ சர்வரில் வைக்கும்போது என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய PHP இன்டர்பிரிட்டர் மூலமாக எனக்கு என்ன ஆகுதுன்னா கம்பைல் ஆகி ரெஸ்பான்ஸ் எப்படி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா HTML ஃபார்மெட்டில் தான் வரும். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத இன்னும் நம்ம ஈஸியாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் Notepad++ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறேன், அதாவது H2 அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ வெல்கம் டு PHP அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஸோ அதாவது எனக்கு திரும்ப வந்து அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகி HTML ஃபார்மெட்டில் தான் வந்து ரெஸ்பான்ஸாக வரும். ஸோ அதை வந்து ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு என்ன ஆகுது இங்கே ப்ரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ நார்மலாக அது வந்து PHP-யாக இல்லாமல் இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகுது ப்ரௌசர் மூலமாக என்ன பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் படிக்காமல் எனக்கு என்னால் அதோட ரெஸ்பான்ஸ் இங்கே வந்து கிடைக்காது. ஸோ PHP-யை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அப்பாச்சி சர்வரில் HT டாக்ஸில் வைக்கிறோம். ஸோ ரன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல PHP அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த PHP அப்படிங்கிற ஃபோல்டருக்குலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஃபைலை வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இதை நான் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நான் வந்து சேவ் பண்ணுறேன். எங்கே சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த PHP அப்படிங்கிற ஏரியாக்கில் இங்கே போய் வந்து மை PHP இல்லைன்னா மை ஃபஸ்ட்டு PHP அப்படிங்கிற மாதிரி போட்டுருவோம். மை ஃபஸ்ட்.php அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற இந்த பப்ளிக் ஆக்சஸில் PHP அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஃபோல்டருக்கான காமிக்கும். திஸ் இஸ் த பேரண்ட் டேரக்டரி. பேரண்ட் டேரக்டரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த PHP அப்படிங்கிற ஃபோல்டர் தான். அதுக்குள்ளே இருக்கிறது மை ஃபஸ்ட்.php அப்படிங்கிற ஃபைல். இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ப்ரௌசர் வந்து ரீட் பண்ணி அழகாக நமக்கு காமிக்கும். அதாவது இந்த பப்ளிக் ஆக்சஸ்க்கில் PHP அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்கில் மை ஃபஸ்ட்.php அப்படிங்கிற ஃபைல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வேரியபிள் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா வேரியபிள் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால அதை வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி வேரி ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் EC = MC² அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலா நல்லாவே படிச்சிருக்கோம். இதான் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க.
இந்த ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனில் வந்து இது கான்ஸ்டண்டான ஒரு வேல்யூ, கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ எம் அப்படிங்கிற இந்த ஏரியா, அதாவது இந்த இடத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேரியபிள்னு சொல்லுவாங்க. எம்ங்கிறது வந்து மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்னால் அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து அணுகுண்டுக்கு தேவையான எரிபொருளை வந்து அங்கே நிரப்புறாங்க. எரிபொருள் வந்து 5 கிலோவாக இருக்கலாம், 10 கிலோவாக இருக்கலாம், 15 கிலோவாக இருக்கலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு எரிபொருள் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான எனர்ஜி வந்து வெளியாகும், வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். அந்த பாக்ஸில் நம்ம தேவையான எரிபொருளை நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கலாம். அதாவது அந்த இடத்துல நம்ம தேவையான வேல்யூவும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ மாற்றும்போது அந்த மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான் ஏரியாவை என்னன்னு சொல்றாங்கன்னா வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ அதுக்கு 5 kg, 10 kg, 15 kg நான் என்ன பண்ணலாம், எம்ங்கிற வேல்யூவை மாத்தலாம். ஸோ அப்படி மாத்துறத வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பிஹெச்பியில நம்ம என்ன பண்றோம், மெமரி. அப்ப மெமரியில நான் என்ன பண்ணலாம், வேல்யூ வந்து மாத்திக்கிட்டே இருக்கலாம். 5 வைக்கலாம், 10 வைக்கலாம், 100 வைக்கலாம். ஸோ அப்ப வேல்யூவை நான் மாத்தி மாத்தி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போய் நீங்க என்ன பண்றீங்க, டைப் பண்றீங்க. நீங்க சைன் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒருத்தர் என்ன பண்ணிக்கலாம், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அது டிஃப்ரெண்ட் கேண்டிடேட் கொடுக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டை வாங்கக்கூடிய ஒரு இடத்த என்னன்னு சொல்றாங்க, வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெமரி லொகேஷன்ல அந்த இடத்துல வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வேரியபிள் எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணலாம், அதாவது உங்களுடைய நேமை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இந்த இமேஜ் இங்க தான் இருக்கு அப்படிங்கிற பாத்த நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்படியெல்லாம் நம்ம வேரியபிள் வந்து அந்த வேரியபிளுக்கு தேவையான வேல்யூவை நம்ம அசைன் பண்ணி வைக்கலாம். ஸோ அப்போ வேரியபிள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். ஸோ வேரியபிள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் கண்டிப்பாக டாலர் சைனை வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். கண்டிப்பாக முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல இது வந்து நார்மலாக ஸ்கூலில் ஃபிசிக்ஸில் நம்ம பார்த்த ஒரு ஈக்குவேஷன் தான். ஆனால் நம்ம பிஹெச்பியில் எழுதும்போது எப்படி சொல்லணும், இந்த எம் அப்படிங்கிற வேரியபிளை எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர் அப்படிங்கிற நேமில் டினோட் பண்ணணும். கண்டிப்பாக டாலருங்கிற பேரில் தான் நம்ம வந்து சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா அண்டர் ஸ்கோர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து நம்பர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஆல்பா நியூமரிக் இருக்கலாம், அதாவது இங்கே வந்து பாத் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணிருக்கேன்னா 1 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்பா நியூமரிக் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு ரைட் அ வேரியபிள் நேம். அதாவது அந்த வேரியபிளோட நேமை நான் வந்து இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை அந்த வரைமுறையை தாண்டி நம்ம எழுதணும்னா நமக்கு வந்து எரர் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ரைட் சைடு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூஸ். ஸோ இப்படி நம்ம வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் வேல்யூவை பேஸ் பண்ணி. இன்னொன்று, இங்கே வந்து நம்ம வந்து டேட்டா டைப்பெல்லாம் சொல்ல தேவையில்லை. அதாவது ஜாவா டாட் நெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே இன்டிஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேட்டா டைப் சொல்லியிருக்க மாட்டாங்க. பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், பிஹெச்பி இதெல்லாம் கண்டிப்பாக டேட்டா டைப் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் டேட்டா டைப்பை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஒரு இன்டிஜர் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் பின்னாடி வரும்போது நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன். இப்போ நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய நோட்பேட் +++ போகிறேன். ஸோ நோட்பேட் +++ல என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, வேரியபிள் .php அப்படிங்கிற நேம் வந்து ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைலை நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஹஸ்டி டாக்ஸில் PHP அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள வேரியபிள் .php அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல காமிச்சிருக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேரியபிள் எழுத போகிறோம். வேரியபிள்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறது டாலரில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டாலர் நேம் இஸ் ஈக்குவல் டு அன்பு அப்படிங்கிற நேம் இங்கே நான் வந்து சொல்லிடுறேன், ஓகேவா. ஸோ ஓகே, இதை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம், எக்கோ அப்படிங்கிற நேமில் செக் பண்ணி பார்க்கலாம். எக்கோ டாலர் நேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணோன்னா இந்த ஹஸ்டி டாக்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே தேடுறதுக்கான இங்கே கால் பேக் IP சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதோட ஐபி அட்ரஸ், டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் 127.0.0.1 அப்படின்னு சொல்ல போவோம். இதுதான் அதுக்கான கால் பேக் ஐபி அட்ரஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் நம்ம சொல்லி கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லியே கால் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, அதாவது பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே வேல்யூ மட்டும் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வெவ்வேறு விதமாக அசைன் பண்ணலாம். இப்போ டாலர் அண்டர் ஸ்கோர் ஏஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். டாலர் அண்டர் ஸ்கோர் ஏஜ் வந்து 23 அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். எக்கோ டாலர் அண்டர் ஸ்கோர் அங்கே யூஸ் பண்ணியிருக்க அதே மாதிரி டைப் பண்ணணும். மாற்றி டைப் பண்ணக்கூடாது, மாற்றி டைப் பண்ணால் கண்டிப்பாக எரர் வரும். ஸோ டாலர் அண்டர் ஸ்கோர் ஏஜ் அப்படிங்கிற நேம் நான் இங்கே சொல்கிறேன். சொல்லிவிட்டு எக்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதை ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ 23 அப்படிங்கிற இந்த நேம் வந்திருக்குது, ஓகேவா.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்குவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா டாலர் அண்டர் ஸ்கோர் முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ அட்ரஸ் இப்போ அட்ரஸ் 67 அப்படிங்கிறது ஒரு வேரியபிள்னு வச்சுக்குவோம். ஸோ அட்ரஸ் 67 அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங்காக நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்பர் 27 பார் 12A அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்படி ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, நேரடியாக வந்து இன்டிஜரில் நம்ம சொல்ல முடியாது, அது வந்து ஸ்ட்ரிங்காக நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும்னா எக்கோ அட்ரஸ் அப்படின்னு நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ எக்கோ டாலர் அட்ரஸ் 67 அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம எக்கோ அப்படிங்கிறது கொடுப்போம். கொடுத்தோம்னா நம்பர் 27 12A அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இஃப் சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போயிட்டு டாலர் 56GG அப்படிங்கிற ஒரு நேமில் போய் நான் ஸ்டோர் பண்ணுறேன். என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னா 45 அப்படிங்கிறத நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணும்போதே இங்கேயும் ஆரஞ்சு கலரில் காமிக்குது, இங்கேயும் ஆரஞ்சு கலர் காமிக்குது. ஸோ என்னென்னா இந்த இடத்துல நம்ம இப்படி வந்து ஸ்டோர் பண்ணவே கூடாது. இங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம், எக்கோ டாலர் 56 கொடுப்போம். ஸோ எக்கோ டாலர் 56G அப்படிங்கிற நேமில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்படி பிரிண்ட் பண்ண என்னாகுன்னா சின்டாக்ஸ் எரர்னு வந்துடும். அதாவது இப்படி நம்ம வேரியபிளை யூஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்மாலில் ஸ்டார்ட் பண்ணணும். அண்டர் ஸ்கோர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆல்பவ் நியூமரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதை மாற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ வேரியபிளில் நான் என்ன பண்ணலாம்னா வேல்யூவை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா 23 அப்படிங்கிறது பதிலாக 26 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும், ஸோ இப்போ 26 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஸோ வேரியபிள் இப்போ வேல்யூவை என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இதை நம்ம என்ன பண்ணுறோம், வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து மாற்றவே கூடாது. ஓகே, அதாவது ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த ஒரு ஈக்குவேஷனில் என்ன பண்ணியிருந்தோம்னா ஈசி போட்டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். அதில் சி அப்படிங்கிறது வந்து லைட்டோட ஸ்பீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் படிச்சிருக்கோம். அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3×10^8 இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ 3×10^8 அவ்வளோ ஸ்பீடில் வந்து எனக்கு என்னாகனா லைட் ஸ்பீடுக்கு வந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லைட்டோட ஸ்பீடு வந்து எனக்கு என்றைக்குமே மாறாது, எங்கே யூஸ் பண்ணாலும் அந்த 3×10^8 கான்ஸ்டன்ட் வேல்யூவாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சீன் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூவை மாற்றவே கூடாது, கான்ஸ்டண்ட்டாக பயன்படுத்துங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து அசைன் பண்ணலாம். அதை எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வேரியபிள் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் x=10 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 10 அப்படிங்கிறத 20, 30 எப்படி வேணாலும் மாற்றிக்கிறோம். ஓகேவா? இப்போ மாற்றவே கூடாது அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபைன் அப்படிங்கிற மெத்தடில் தான் நம்ம சொல்ல பண்ணணும். டிஃபைன் அப்படிங்கிற மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வேணால் ஸ்ட்ரிங்காக நேம் சொல்லிக்கிறலாம், மிக்சடு வேல்யூ நீங்கள் கொடுக்குறோம்னா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா நேம் அப்படிங்கிறத நான் வந்து பாஸ் பண்ணுறேன். நேம்ங்கிறத பாஸ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல பைலகம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ பைலகம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்கோ டாலர் எக்ஸ் வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ constant.php இங்கே வந்து இதை ரன் பண்ணுவோம். இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளை ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த 10 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். இப்போ மாற்றிட்டு நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ நேம் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணவே கூடல, நான் யூஸ் பண்ணவே இல்லை, டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்கோ நேம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எக்கோ நேம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எக்கோ நேம் சொல்லிட்டு ரன் பண்ணால் பைலகம்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, டாலர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல போய் டாலர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போய் டாலர் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா?
இப்போ பாருங்க, இப்போ போய் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அன்டிஃபைன்ட் வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லுது. அதாவது அப்படி ஒரு பேரு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதை டிஃபைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதாவது நான் சொல்றது டிஃபைன்ங்கிற மெத்தடே வந்து கான்ஸ்டன்ட்டுக்காக யூஸ் பண்றது, டாலர் அப்படிங்கிற சிம்பிளை வேரியபிளுக்காக யூஸ் பண்றது. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்ங்கிற இடத்துல போய் நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்றது வந்து வேரியபிளை வந்து டினோட் பண்ணோம். ஸோ சுட் நாட் யூஸ் டாலர் சைன். ஓகேவா, இந்த இடத்துல டாலர் சைன் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிரிண்ட் பண்ணும் போதும் என்ன பண்ணக்கூடாது, டாலர் சைன் சொல்லி கால் பண்ணக்கூடாது. இங்கே இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல 10 அப்படிங்கிறத 20 அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கரெக்ட் தானே? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணுறேன். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேம்ங்கிற இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பைலகம் அப்படிங்கிறத நான் வந்து சென்னை அப்படிங்கிற நேமில் வந்து மாற்றுறேன். ஓகேவா, இப்போ மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்கோ நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ எக்கோ நேம்னு கொடுத்துட்டு இங்கே போய் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் என்ன ஆகுது, கான்ஸ்டன்ட் நேம் ஆல்ரெடி டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த நேம் ஆல்ரெடி நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க. என்னென்னு பண்ணியிருக்கோம்னா பயிலகம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த வேல்யூவை மாற்ற முடியாது. ஸோ அப்போ ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக அதை என்ன பண்ண முடியாது, ப்ராஜெக்டில் மாற்றவே முடியாது. ஸோ அப்போ மாற்றிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேரியபிள் அப்படிங்கிறதுல அசைன் பண்ணலாம். ஸோ இங்கே கண்டிப்பாக நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, டாலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள் தான், ஆனால் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம் நார்மல் வேரியபிள் மாதிரி. ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, நார்மல் வேரியபிளுக்கு எதுக்கும் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து தியேட்டருக்கு போகிறோம், தேட்டரில் போய் டிக்கெட் வாங்குகிறோம். இப்போ வந்து 100 டிக்கெட் தான் இருக்குது, 100 டிக்கெட்டில் ஒரு 10 டிக்கெட் விற்றுச்சுன்னா இப்போ 90 டிக்கெட் தான் இருக்கும். இந்த 90 டிக்கெட் அப்படிங்கிறது அன்னைக்கு அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய அவைலபிள், அது வந்து ஒவ்வொரு நபருக்கும் சார்ந்தது கிடையாது, அது அந்த தேட்டரை சார்ந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி காமனாக இதை வந்து ஊப்ஸில் வந்து நம்ம பின்னாடி அதெல்லாம் கிளாஸ் பற்றி பேசும்போது பார்க்கலாம், ஒரு கிளாஸோட எப்படி இது வந்து ரிலேட் பண்ணி வருது அப்படிங்கிறது. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தேட்டரில் இப்போ வந்து கரெக்டாக எனக்கு டிக்கெட்டோட அவைலபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 90 தான், அதில் ஒரு 20 டிக்கெட்ஸ் போச்சுன்னா 70 தான். ஸோ இந்த மாதிரி அந்த மெமரியில் அப்போ எப்படி இருக்கோ அதை மட்டும்தான் எனக்கு காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா, டாலர் டிக்கெட் கவுண்ட் அப்படிங்கிற நேமில் நான் இங்கே வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ டிக்கெட் கவுண்ட் அப்படிங்கிற நேமில் நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து வேரியபிள் வந்து இதில் நான் என்ன பண்ணேன், 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை பிரிண்ட் பண்ணுறேன், எக்கோ டாலர் டிக்கெட் கவுண்ட் அப்படிங்கிறத நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாட்டிக் டாட் பிஹெச்பி அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ வந்து 100 அப்படிங்கிறது காமிச்சிருக்கு. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி இப்போ வந்து டாலர் டிக்கெட் கவுண்ட் அப்படிங்கிறத வந்து நான் வந்து கம்மி பண்ணுறேன். டாலர் டிக்கெட் கவுண்ட் அப்படிங்கிறத நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மாற்றுறேன். வேரியபிளில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மாற்றலாம். இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நான் போய் இப்போ வந்து 80 டிக்கெட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி சொல்கிறேன். ஸோ இப்படி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அகெயின் பிரிண்ட் கொடுக்குறேன், எக்கோ டாலர் டிக்கெட் கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ டாலர் டிக்கெட் கவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். 1 மினிட், இந்த இடத்துல டீ மிஸ்ஸிங். ஸோ டாலர் டிக்கெட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா என்ன ஆகுனா, இது வந்து 80 அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா, இப்போ இருக்கிற டேட்டா அப்படிங்கிற ரெண்டு டேட்டா நமக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து இப்படி இருக்கிறது நார்மல் வேரியபிள். ஓகேவா, அதாவது ஒரே மெமரியில் தான் எனக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கு, ஆனால் இது வந்து நார்மல் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள்ங்கிறது வந்து எனக்கு என்னென்னா அதே மெமரியை தான் டினோட் பண்ணணும், கரண்ட்டாக அவைலபிள் என்னவோ அதை மட்டும்தான் சொல்லணும், இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கேயும் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து 100 அசைன் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அதை வந்து ஓவர் ரைட் பண்ணி 80 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இதை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், இங்கே வந்து 100 தான் இருக்குது. ஸோ 100 இருக்குது, இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், ரெஃப்ரெஷ் பண்ணால் 80 மாறிடுச்சு. ஸோ அதாவது என்னென்னா, இப்போ எனக்கு வந்து அந்த தியேட்டரில் இருக்கக்கூடிய அந்த மெமரியில், ஸ்டாட்டிக் மெமரியில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 80 தான், 100 இல்லை. அதாவது இது வந்து அந்த தியேட்டர்
ஃபுல்லா சார்ந்ததா இருக்கும். அதாவது கிளாஸ் லெவல்ல குரூப்ஸ்ல பேசும்போது அது கிளாஸ் லெவலுக்கான ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம போய் டிக்கெட் வாங்குறவங்கல்ல அவங்கள சார்ந்தது கிடையாது அப்படிங்கறது மாதிரி பேசுவோம். ஸோ அதை வந்து யூப்ஸ்ல வரும்போது இதை பத்தி நம்ம இன்னும் நல்லா பேசலாம். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்னன்னா, நான் வந்து மாத்திக்கிறலாம், அப்படி மாத்தினேன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஸ்டாட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்த தான் வந்து டினோட் பண்ணும். அதில் நான் 100 அப்படின்னு நான் கொடுத்துறேன்னா ஃபைனலாக நான் என்ன வேல்யூ ஃபீட் பண்ணுறனோ அந்த வேல்யூ தான் எக்ஸிஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட இன்னும் நல்லா அப்ளிகபிளாக பார்க்கும்போது ஊப்ஸில் வந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிளாஸ் அப்படிங்கிறதுல வந்து பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அந்த ஸ்டாட்டிக்னு அசைன் பண்ண முடியாது, அது வந்து அந்த ஹோல் கிளாஸ்க்கும் அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து அந்த தேட்டரை சார்ந்த ஒரு விஷயம். அந்த தேட்டரில் அந்த கவுண்ட் டிக்கெட் கவுண்டோட ரேட் வந்து டிக்கெட் கவுண்ட்ஸ் வந்து 80 அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ கேட்டாலுமே அதோட ரிசல்ட் என்ன சொல்லுவாங்கன்னா 80 அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் பிஹெச்பியில் பயன்படக்கூடிய கமன், ஸ்ப்ரிண்ட்டு, எக்கோ, பிரிண்ட் அப், ஸ்கேன் அப் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரோக்ராமை படிக்கக்கூடிய இன்டர்பிரிட்டர் வந்து அந்த பர்டிகுலர் லைனையோ இல்லை நம்ம சொல்லக்கூடிய ஏரியாவை வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சிங்கிள் லைன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹேஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி கமெண்ட் பண்ணதுனால இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, க்ரீன் கலரில் காமிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஹேஸை ரிமூவ் பண்ணுவோம். இப்படி ரிமூவ் பண்ணோன்னா இதெல்லாம் மெத்தட்ஸ், டிஃபால்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய மெத்தட், பிரிண்ட், எக்கோ, பிரிண்ட் அப், ஸ்கேன் அப் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இங்கே வந்து நார்மல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத காமிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து என்னாகும், என்னுடைய இன்டர்பிரிட்டர் வந்து இதை ரீட் பண்ணோம், ஆனால் இந்த ஏரியாவை வந்து ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹேஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஹிண்டுக்காக நம்ம இதை வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வந்து ஹேஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கமெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். இதுவும் ரெண்டுமே சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஸ்லாஷ் ஸ்டார் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஸ்டார் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கமெண்ட் 1, கமெண்ட்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து கமெண்ட்ஸ் 1. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கமெண்ட்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை லைன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஸ் ஆர் டபுள் ஸ்லாஷ் ஃபார் சிங்கிள் லைன் கமெண்ட், இந்த மாதிரி ஸ்லாஷ் ஸ்டார் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஸோ இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்காகனா, இன்டர்பிரேட்டர் ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், யூஸர் வந்து தேவையான கிண்ட் எடுத்துக்கிறதுக்காகவும், சில ஏரியாவை வந்து ரீட் பண்ணாமல் கமெண்ட் பண்ணி வைக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தட். ஓகேங்களா, பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து ஃபார் நார்மலாகவே நம்ம வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி எக்கோ அப்படிங்கிறது பார்த்தோம். எக்கோ அப்படிங்கிறது டிஸ்பிளேயில் என்னுடைய வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு 10, டாலர் ஒய் அப்படிங்கிற ரெண்டு வேரியபிளில் 20 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிரிண்ட் டாலர் எக்ஸ் அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகேவா, எனக்கு என்ன பண்ணுறேன்னா, டாலர் எக்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் சிஸ்டமை. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் பண்ணால் 10 அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட வந்து கமா போட்டு இன்னொரு வேரியபிள் இருக்குது, அதாவது டாலர் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அப்படி சொல்லும்போது எனக்கு என்னாச்சுன்னா, சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது இது வந்து எனக்கு வந்து இப்படி பண்ணவே கூடாது. ஓகேங்களா, இதுதான் சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி, அதாவது இதுக்கு பேர் என்னென்னா, மல்டிபிள் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதாவது ரெண்டு மூணு வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணி காமின்னு ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறோம், அவரால் என்ன பண்ண முடியலன்னா, இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்கியூமெண்ட்டை அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோ அப்படிங்கிற மெத்தடுக்கு நம்ம போகிறோம். ஸோ எக்கோ அப்படிங்கிற மெத்தடுக்கு நம்ம போனோம்னா, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் எத்தனை ஆர்கியூமெண்ட் வேணாலும் என்கிட்ட கொடுக்கலாம், அதில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை வந்து நான் ஒர்க்கு பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த எக்கோ. ஸோ இங்கே நான் என்ன பண்ணலாம்னா, டாலர் எக்ஸ் கமா டாலர் ஒய் அப்படிங்கிற இந்த ரெண்டு வேரியபிளையும் இவர் கையில் கொடுக்குறேன். இவர் கையில் கொடுத்தோம்னா நமக்கு என்னாகும், இங்கே போய் ரெஃப்ரெஸ் பண்ணுவோம், ரெஃப்ரெஸ் பண்ணால் 10 20 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்கியூமெண்ட்டை ஹேண்டில் பண்ணோம், அதே மாதிரி பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தடோட ஃபாஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து ஒர்க் இருக்கும், இன் டெர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ செகண்ட், மில்லி செகண்ட் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ வென், அதாவது இதில் எக்கோ அப்படிங்கிற மெத்தட் தான் நம்ம வந்து பிஹெச்பியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஏன்னா இதுதான் ஃபாஸ்ட்டான மெத்தட். இதை கம்பேர் பண்ணி இதுக்கு நம்ம இப்போவே பார்த்தோம் அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது. அடுத்து என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, பிரிண்ட் அஃப். பிரிண்ட் அஃப் அப்படிங்கிறது நார்மலாக வந்து சீல யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து டாலர் எக்ஸ் வந்து 10 அப்படின்னு வச்சுருக்கேன், டாலர் ஒய் வந்து 20 அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன்.
இங்கே வந்து டாலர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிளில் நான் என்ன சொல்கிறேன்னா அன்பு அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இந்த நேமை வந்து அசைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா, இது வந்து ஒரு இன்டிஜர், ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ சிஸ்டம்க்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறக்காக பிரிண்ட் அப் அப்படிங்கிற மெத்தட், அதாவது இது வந்து சி பேஸ் பண்ணி எழுதுன பிஹெச்பி லாங்குவேஜ் தான். ஸோ இதில் வந்து பிரிண்ட் அப் அப்படிங்கிறத அங்கே உள்ள மாதிரியே யூஸ் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் அப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ பெர்சன்டேஜ் எஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா சீல வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ பெர்சன்டேஜ் எஸ் ஹேஸ், ஓகேங்களா, பெர்சன்டேஜ் டி ரூபீஸ் அப்படின்னு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பெர்சன்டேஜ் எஸ் ஹேஸ் பெர்சன்டேஜ் டி ரூபீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஹேஸ் ஏதோ ஒரு இன்டிஜர் டேட்டாவுக்கான வேல்யூவோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துட்ட மீனிங். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல போகிறோம். அந்த பெர்சன்டேஜ் எஸ்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கான கீவேர்டு தான் இங்கே வந்து டாலர் நேம்ங்கிற வேரியபிள். ஸோ ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா டைப்பை செக் பண்ணி பார்ப்போம். அது வந்து உண்மையிலேயே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆமாம், அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான், அதாவது அன்பு அப்படின்னு. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்து என்ன பண்ணிடுறோம்னா இங்கே வந்து மூவ் பண்ணிடுறோம் பெர்சன்டேஜ் எஸ்ஸுக்கு. கமா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் பெர்சன்டேஜ் சாரி இந்த இடத்துல வந்து டாலர் எக்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுறேன். ஸோ டாலர் எக்ஸ் அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன செக் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் டி கூட கம்பேர் பண்ண. பெர்சன்டேஜ் டிங்கிறது இட் இஸ் டைரக்ட்லி எதுக்கு ஈக்குவல்னா இட் இஸ் இன்டிஜருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா அது வந்து இன்டிஜர் வேல்யூ தானா அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி பார்ப்போம். அப்படி இருந்தால் என்ன பண்ணிடணும், அங்கே இருக்கக்கூடிய இந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை இந்த பெர்சன்டேஜ் டிக்கு வந்து மூவ் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த லைனை வந்து கமெண்ட் பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ வந்து பிரிண்ட் அப் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா பேஜில் அன்பு ஹேஸ் 10 ரூபீஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அன்பு அப்படின்னு நமக்கு டைப் பண்ணவே இல்லை. அன்புங்கிறத நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம்னா இங்கேருந்து இந்த ஸ்ட்ரிங்லேருந்து ரீட் பண்ணி எடுத்துக்க சொல்லிட்டோம். இதை பேர் என்ன சொல்லுவோம்னா பார்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்சிங்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து அலசி அதில் அந்த டேட்டா டைப் என்னங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் அதாவது ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டாவையும் இன்டிஜருங்கிற டேட்டாவையும் இந்த வேரியபிளிலிருந்து பிரிண்ட் அப் மூலமாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அதுலேயே வந்து ஆட்டோ ஸ்கேன் ஆகி வந்து பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கேன் அப் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. ஸோ ஸ்கேன் அப் அப்படிங்கிற மெத்தட் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல டாலர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதே இன்ஃபர்மேஷனை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து பிரிண்ட் அப் அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல டேட்டாவில் வந்து அன்பு ஹேஸ் 10 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து அசைன் பண்ணிடுறேன். ஸோ 10 ரூபீஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன், ஓகே. இது வந்து ஒரு டேட்டா, ஓகேங்களா? இந்த டேட்டாவில் அன்புங்கிறது ஒரு நேமு, 10 அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டிஜர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் ஸ்கேன் அப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். எஸ் ஸ்கேன் அப் அப்படிங்கிற மெத்தடில் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு, ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன நம்ம பாஸ் பண்ண போகணுமோ அதாவது ஒரிஜினல் டேட்டா என்னவோ அதை நம்ம கொடுக்கணும். ஒரிஜினல் டேட்டா வந்து டேட்டா அப்படிங்கிற நேமில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னொன்று வந்து ஃபார்மேட் ஸ்ட்ரிங், அதாவது இவங்க கூட மேட்ச் பண்ணக்கூடிய ஃபார்மேட் ஸ்ட்ரிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணணும். ஃபார்மேட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னென்னா பெர்சன்டேஜ் எஸ் ஹேஸ் அப்படிங்கிறதா ஃபார்மேட் ஸ்ட்ரிங், ஓகேங்களா? பெர்சன்டேஜ் எஸ் ஹேஸ் பெர்சன்டேஜ் டி ரூபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட வேண்டியதான். ஸோ பெர்சன்டேஜ் எஸ் ஹேஸ் பெர்சன்டேஜ் டி ரூபீஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டா கூட இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை வந்து மேட்ச் பண்ணி பார்ப்போம். அப்படி மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது பெர்சன்டேஜ் அதாவது ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா இந்த ஓகே அது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற நேமில் கன்சிடர் பண்ணிடுறோம். அதே மாதிரி இது இன்டிஜர்னா இன்டிஜர் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணோம், ஓகே. கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நான் சொல்கிற வேரியபிளில் நீ வந்து ஸ்டோர் பண்ணி காமி அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல புதுசாக வந்து ஒரு வேரியபிள் சொல்ல போகிறோம், டாலர் நேம்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த டாலர் நேமெல்லாம் என்ன பண்ணிடலாம்னா கமெண்ட் பண்ணிடுறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டைரெக்டாக கொடுக்கல, டாலர் நேம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன்னா கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த டாலர் ஒய் அப்படிங்கிறதையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா பெர்சன்டேஜ் நேமுங்கிற வேரியபிளில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த டாலர் டேட்டாவில் வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா இருந்ததுன்னா இந்த டாலர் நேமில் அசைன் பண்ணிடு, அதாவது ஸ்கேன் பண்ணி அந்த டேட்டா வந்து இங்கே வந்து காப்பி பண்ணி வைக்க சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பெர்சன்டேஜ் டி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா டாலர் ரேட் அப்படிங்கிற நேமில் நம்ம வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன டாலர் ரூபி அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ டாலர் ரூபி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோம். ஸோ இப்போ
இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட் பண்ணணும். அப்போ எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எக்கோ டாலர் நேம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே ஸ்கேன் பண்ண டேட்டா கரெக்டா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இந்த பெர்சன்டேஜஸ் கூட பெர்சன்டேஜ் இருந்ததுன்னா ஸ்கேன் பண்ணி அந்த இடத்துல இந்த வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம், ரெஃப்ரெஷ் பண்ணால் அன்பு அப்படிங்கிற டேட்டா வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கமா யூஸ் பண்ணி டாலர் ரூபீஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாலர் ரூபீஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணோம், அது வந்து இன்டிஜராக இருந்ததுன்னா இந்த வேரியபிளில் என்ன பண்ணியிருக்கோம்னா அது வந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ அன்பு அண்டு டென் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஸ்கேன்அப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸ்கேன்அப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து பாஸ் பண்ணி எடுக்கிறது. பாசிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த டேட்டாக்குள்ளே நான் சொல்கிற ஃபார்மெட்டில் என்னென்ன டேட்டாலாம் இருக்குது, கரெக்டாக அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் ஸ்ட்ரிங் டேட்டா இருக்கா, இன்டிஜர் இருக்கா, ஃப்ளோட்டில் இருக்குதா, அன்சைன்ட் இன்டிஜரா அப்படிங்கிறத செக் பண்ணி காப்பி பண்ணி எனக்கு எடுக்கிறதுக்காக இன்னொரு வேரியபிள் அதை நான் வந்து பாஸ் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன்அப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம வந்து பிஹெச்பியில் வந்து என்ன எதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ அப்படிங்கிற மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் எதுக்காக, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்கிறது என்னென்ன, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். நம்ம நார்மலாக வந்து பேசிக்காக தெரிஞ்ச அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பண்ணுறது தான் இங்கே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிஷன், மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ட்ராக்ஷன், அண்டு மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து இங்கே வந்து ஸ்டார் அப்படிங்கிற இந்த சிம்பிள், தென் டிவிஷனுக்கு வந்து ஸ்லாஷ் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். தென் மாடுலோ ஆப்ரேஷனுக்காக என்ன பண்ணலாம், பெர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று எக்ஸ்போனன்ட் அதாவது பவர் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் எக்ஸில் நான் வந்து 20 அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன், டாலர் ஒய் அப்படிங்கிற வேரியபிளில் 10 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எக்கோவில் என்ன பண்ண போகிறோம்னா டாலர் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கிறதையும் ப்ளஸ் டாலர் ஒய் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துட்டு நம்ம இதை பண்ணுவோம், ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் நார்மலாக பிஹெச்பி அப்படிங்கிற கோடை வந்து ஸ்கிரிப்ட் எம்பெட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, பழைய ஸ்டீமில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல் எழுதியிருக்கிறேன், ஓகேங்களா. கலர் இதோடைய ரிசல்ட் எல்லாம் ப்ளூ கலரில் வரணும்னு அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், நான் ஸ்டார் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். பாடி அப்படிங்கிற டேக்குக்கில் வந்து பிஹெச்பி வந்து நம்ம எம்பெட் பண்ணியிருக்கோம். இது ஆஸ் யூஸ்வலாக ஸ்கிரிப்டை ஜாவா ஸ்கிரிப்டை எம்பெட் பண்ணுற மாதிரியே தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் 30 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அடிஷன் கொடுத்துருக்கோம், ரைட்டு தானே. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷனுங்கிறது மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இவங்களுக்கு இடையில வந்து எனக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்கோ அப்படிங்கிறத ஸ்ட்ரிங் டேட்டாக்குள்ள பிரேக் அப்படிங்கிற அந்த HTML டேக்கை நம்ம இங்கே சொல்லிடலாம் பிரேக் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லைனில் அதாவது 20-10 வந்து 10 அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கு. இந்த மாதிரி பிரேக் சிம்பிள் அப்ளை பண்ணலைன்னா என்ன ஆகும்னா ரிசல்ட் எல்லாம் அப்படி வரிசையாக வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்ணலாம்னா ஒன்று ஃபஸ்ட்டு மெத்தட் இப்படி தனியாக எக்கோ அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல டாட் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இந்த டாட் அப்படிங்கிறது வந்து கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது. இந்த டாட் சிம்பிள் கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரேக் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நான் வந்து டாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஏன்னா ரெண்டு தடவை நம்ம எக்கோ யூஸ் பண்ணாமல் ஒரே லைன்லேயே சொல்லிக்கிறது, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல டாட் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த டாட் சிம்பிள் வந்து நம்ம பிரிண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்கோவும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அப்படிங்கிறது மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது டாட் கிடையாது, அந்த இடத்துல கமா யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோன்னா பிரேக் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்னா ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி 20×10 என்ன அப்படிங்கிற ரிசல்ட்டு. ஸோ மல்டிபிள் பண்ணி நமக்கு வந்து 200 அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா, இந்த இடத்துல வந்து டிவிஷனுக்காக ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ டிவிஷன் அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணோம்னா 20 10 டிவைட் பண்ணால் ஈவு வந்து 2, அதாவது கோஷன் வேல்யூ வந்து 2. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம்னா இந்த டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா ஒன்லி கோஷன் வேல்யூ மட்டுமே தான் வரும், இந்த இடத்துல வந்து 2 அப்படிங்கிற ஆன்சர் வரும்.
ஸோ இன்னும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ரிமைண்டர் வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாடுலோ சிம்பிள், இந்த இடத்துல பெர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ரிமைண்டர் வந்து என்னாகும், 20 டிவைட் பண்ணால் மீதி வந்து 0 அப்படின்னு வரும். ஸோ ரைட்டா, இப்போ 20/10 மீதி வந்து 0 அப்படிங்கிறது வரும். ஸோ எக்ஸ்போனன்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், எக்ஸ்போனன்ட்டுக்கு டாலர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இது கூட என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுறோம், டபுள் ஸ்டார் பவர் 2 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிறது. பவரில் வந்து நான் ரெண்டு வேல்யூ 2 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை வந்து ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ரெஃப்ரெஸ் பண்ணால் 400 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. ஆக்சுவலி என்ன அர்த்தம் அப்படின்னா, டாலர் எக்ஸில் 20 அப்படின்ருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறோன்னா, இதில் கமெண்ட் பண்ணி பார்ப்போம். டபுள் ஸ்டார் அப்படிங்கிறது என்னென்னா 20×20 அப்படின்னு அர்த்தம். அதாவது 20^1 விச் இஸ் ஈக்குவல் டு 20^2 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பவர் 2 அப்படிங்கிறது 20×20 அப்படின்னு. இந்த இடத்துல நான் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா, 20×20×20 அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? பவர் 3. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். அகெயின் அந்த 400 கூட என்ன ஆகும் அப்படின்னா, 20 மல்டிபிள் பண்ணிட்டு, 1 மினிட், சாரி, இந்த இடத்துல வந்து 3 அப்படின்னு நான் கொடுக்கணும். 3 கொடுக்கல. ஸோ 3னா 20^3 அப்படின்னு அர்த்தம், 20^3. ஸோ இங்கே வந்து நம்ம ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ரெஃப்ரெஸ் பண்ணணும்னா 8000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பிஹெச்பியில் யூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்னால், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த ஏரியா டிவிஷன், மாடுலோ ஆப்ரேட்டர்ஸ் அண்டு எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அசைன்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஒரு வேல்யூவை இன்னொரு வேரியபிள் கூட வந்து, அதாவது அசைன் பண்ணி கொடுக்குறது, அதாவது ஒப்படைக்கிறது, அதோட மீனிங். ஸோ இங்கே அசைன்ஸ் தி வேல்யூ ஆஃப் இட்ஸ் ரைட் ஆப்பரண்ட் டு இட்ஸ் லெஃப்ட் ஆப்பரண்ட் அப்படின்னு அதுக்கான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு ஆப்பரண்ட் அப்படிங்கிறது, மேபி ஆப்பரண்ட் அப்படின்னு நான் சொல்கிறது, இப்போ டாலர் ஒய் அப்படிங்கிறது ஒரு ஆப்பரண்ட், அதாவது நம்ம வேரியபிள்னு சொல்லி படிச்சிருக்கோம் அல்லவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டாலர் ஒய்யில் வந்து 20 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஒய்யில் வந்து 20 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த 20 அப்படிங்கிற வேல்யூவை வந்து இந்த வேரியபிள்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகேவா? அதாவது இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஆப்பரண்ட் என்ன பண்ணுறேன்னா, அதோட வேல்யூவை ரைட் சைடு இருக்கிறவங்களுக்கு அசைன் பண்ணி கொடுக்குறோம். இதை தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாலர் எக்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ண வேணாம், டாலர் எக்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸில் தான் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அசைன் பண்ணிக்கோம். இப்போ வந்து ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ரெஃப்ரெஸ் பண்ணுறோன்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதோட வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒப்படைக்கிறோம். அதாவது இந்த வேரியபிளை தான் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து ப்ளஸ் மைனஸ்ஸு, அதாவது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் ஆப்பரண்ட். ஸோ அசைன்மெண்ட்டு கூட ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒய்யில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து எக்ஸுக்கு பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் எக்ஸு கூட என்ன பண்ணுறோன்னா, டாலர் எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ கூட ஒரு 10 அப்படிங்கிறத ஆட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டாலர் எக்ஸில் இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, டாலர் எக்ஸில் 20 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்னா, 20 ஒரு வேல்யூ இருக்குது, அந்த 20 கூட 10 அப்படின்னு ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி மறுபடியும் டாலர் எக்ஸ்லேயே அசைன் பண்ணிவிடு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துக்கிட்ட எக்கோ அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்கோ டாலர் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ போய் நம்ம ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா 30 அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஆன்சர் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பிரேக் கொடுக்காதனால லைன், அதாவது வரிசையாக வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் வேணால் டாட் யூஸ் பண்ணிவிட்டு பிரேக் நம்ம அப்ளை பண்ணிக்கிறலாம். இந்த இடத்துக்கிட்டையும் டாட் யூஸ் பண்ணி பிரேக் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பிரேக், அதாவது ஸ்டீமல் பிரேக் யூஸ் பண்ணிக்கோம். நியூ லைன் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, ரெண்டு லைனில் நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ அசைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதை சிம்பிளாக இன்னொரு விதமாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லைனில் சொல்லலாம். எப்படின்னா, டாலர் எக்ஸ் கூட டாலர் எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட மீனிங் தான் என்னென்ன என்ன அப்படின்னா, டாலர் எக்ஸ் கூட என்ன பண்ணுங்கன்னா, டாலர் எக்ஸ் ப்ளஸ் 10 அப்படின்னு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் இதோட மீனிங்கு. ஸோ இதை வந்து சுருக்கமாக நம்ம எழுதும்போது என்ன பண்ணலாம், டாலர் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லலாம். ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா, இது கூட இருக்கக்கூடிய அந்த டாலர் வேரியபிள் கூட நம்ம என்ன பண்ணணும்னா,
டென்னை வந்து ஆட் பண்ணி அகெயின் அதே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம விரிவாக்கமாக எழுதுறத சுருக்கமாக என்ன பண்ணிக்கலாம், இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரியும் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா சேம் வேல்யூ தான் இருக்கும், ஓகேங்களா, 30 அப்படிங்கிறது. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா 20 அப்படின்னு கொடுக்குறேன். 20 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு என்னாகும், இப்போ வந்து இந்த இடத்துல 40 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ வந்து அடிஷன் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி மல்டிபிளிகேஷன், டிவிஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டாலர் எக்ஸ் மல்டிபிள் பை 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அந்த வேல்யூ கூட என்ன பண்ணுறேன்னா 2 ஆல் மல்டிபிள் பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய 40 கூட எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து 2 மல்டிப்ளை 80 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ இதையே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ண மாதிரி டிவைட் பண்ணியும் காமிக்கலாம். ஸோ எனக்கு இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து அகெயின் வந்து 2 ஆல் டிவைட் பண்ணிவிடு. ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணியிருந்தால் மீனிங் என்ன அப்படின்னா டாலர் எக்ஸ் கூட, ஸோ இந்த இடத்துட்ட மீனிங் என்ன அப்படின்னா டாலர் எக்ஸ் கூட இந்த 2-ஐ வந்து மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துட்ட மீனிங்கு. ஸோ இங்கே டாலர் எக்ஸ் மல்டிபிள் பை 2 அப்படிங்கிறது. ஸோ அதனால் இப்படி நம்ம கொடுத்துக்கிறலாம், கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து டிவைட் பண்ண சொல்லியிருக்கோம், டாலர் எக்ஸை வந்து 2-ஆல் டிவைட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட 2 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சுருக்கமாக இப்படி எழுதியிருக்கோம். இப்போ நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இதில் நமக்கு வந்து என்ன ஆன்சர் வந்தது, 80 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சர் வந்தது. இப்போ நமக்கு வந்து 80 அப்படிங்கிறத வந்து டிவைட் பை 2 அப்படின்னு கொடுக்க சொன்னோம்னா நமக்கு வந்து 80-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணால் 40 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் வரணும். ஸோ இப்போ நம்ம கொடுப்போம், 80-க்கு அப்புறம் 40 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம்னா அடிஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் ஃபார் மாடுல் ஆப்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா மாடுல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ மாடுல் ஆப்ரேஷனில் என்ன பண்ணுறோம்னா 40 டிவைடடு பை 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, டிவைட் பை 3 கொடுத்தோம்னா என்னாகும், 16-3 வந்து 48, ரிமைண்டர் வந்து 2 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மாடுலோ ஆப்ரேஷன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ரிமைண்டர் வேணும்னா மாடுலோ ஆப்ரேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல மாற்றிக்கிறேன். ஸோ மாடுலோ பை 3. ஓகேவா, அப்போ நமக்கு என்ன ஆகணும், இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும், 16 × 3 வந்து 48 அப்படிங்கிறது வரும். சாரி 48 கிடையாது, 50 இல்லை 40 தான் இருக்குது. அப்போ வந்து 13 வரும். ஓகேவா, 13 × 3 = 39 வரும், ரிமைண்டர் 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, 13 × 3 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்னாகும், ரிசல்ட் வந்து 39 வரும். அப்போ ரிமைண்டர் வேல்யூ நமக்கு என்னாகும், ரிமைண்டர் வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட் தானே, ஸோ ரிமைண்டர் இஸ் 1 கரெக்டாக. இப்போ நம்ம வந்து ரிசல்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிமைண்டர் வந்து வேல்யூ வந்து 1 அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. ஓகே தானே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அசைன்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ங்கிறது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளாக இருக்கலாம், வேல்யூவாக இருக்கலாம். வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னவோ அதை நமக்கு வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆனது ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட்டுக்கு வந்து பாஸ் ஆகும். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணுறோம். இப்படி அசைன் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷனையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எப்படி இன்க்ளூட் பண்ணலாம்னா ஒன்று இந்த மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சுருக்கமாக என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூ கூட ஒன்றை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கறது. டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூ கூட ஒன்றை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கறது. ஸோ இந்த வேலையை பண்ணுறது தான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில், டாலர் எக்ஸ் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னோம்னா என்னாகும், நம்ம அது கூட ஒன்றை வந்து ஆட் பண்ணோம். அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா டாலர் எக்ஸ் கூட நம்ம என்ன பண்ணணும், டாலர் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறத ஆட் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணும், லெஃப்ட் சைடு ஆட் பண்ணி மறுபடியும் ரைட் சைடு ஸ்டோர் பண்ணணும். ரைட் தானே, ஸோ இதுதான் இதோட மீனிங்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எக்கோ டாலர் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ எக்கோ டாலர் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணால் 11 அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கும். கரெக்ட் தானே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆட் பண்ணி அசைன் பண்ணியிருக்கோம். கரெக்ட் தானே, ஸோ இந்த வேலையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் மூலமாக பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா டாலர் எக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் டபுள் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த டபுள் ப்ளஸ் வந்து அதாவது ரைட் அதில் இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு போட்டிருக்கோம். லெஃப்ட் சைடு போகிறத வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இதை வந்து
போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட்னா வந்து பின்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகணும், இப்போ எனக்கு வேணாம் அப்படிங்கிற மீனிங். இது எப்படி அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பேர் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் எக்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எக்கோ டாலர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து 11 அப்படிங்கிறது வந்து 12 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலி போஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு அந்த கரண்ட் டைமில் வந்து ஒர்க் ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் தான் ரன் ஆகணும் அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு ஒரு ஐடியானா, இந்த இடத்த வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே நான் வந்து எக்கோ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் வந்து எக்கோ டாலர் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 12 அப்படிங்கிறது என்னோடய ரிசல்ட் கிடையாது, 11 தான் இருக்கும். ஓகேவா? 11 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பிரிண்ட் தான் ஆயிருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஏன்னா நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஆப்ரேட்டர் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட், பின்னாடி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு 11 அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடும். இந்த இடத்துல 11 பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, 12 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். 12 எப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆயிருக்குங்கிறத அடுத்த லைனில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இப்போ நான் வந்து இந்த டாலர் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா அடுத்த லைனில் வந்து 12 அப்படின்னு ஆயிருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அந்த கரண்ட் ஆப்ரேஷனில் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணாமல் அடுத்த லைனில் வந்து அது இன்க்ரிமெண்ட் ஆகி யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இன்னொன்று ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே இன்க்ரிமெண்ட் ஆகி இருக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு நல்லாவே தெரியும் இது வரைக்கும் ரிசல்ட் வந்து 12 அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். கரண்ட் இப்போ வந்து டாலர் எக்ஸோட வேல்யூ வந்து அப் டு திஸ் லைன் வரைக்கும் 12 அப்படிங்கிறது. ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், எக்கோ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறத முன்னாடி போட்டுட்டு டாலர் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்படி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டே இது இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 12 அப்படிங்கிறது வந்து 13 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா, டாலர் எக்ஸில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, நான் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன்னா இப்போ வந்து 13 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கும். ஓகேவா? ஆனால் 13ங்கிற ரிசல்ட் தான் வந்திருக்கும். அதாவது முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் மறுபடியும் இந்த டாலர் எக்ஸை பிரிண்ட் பண்ணால் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்காது. பாருங்கள், அதே 13 அப்படிங்கிற ரிசல்ட் தான் நமக்கு வரும். இந்த இடத்துல டாலர் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுப்போம். இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா சேம் 13 அப்படின்னு சொல்கிற ரிசல்ட் தான் வரும். ஸோ ஏன்னா இதில் என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டே பிரிண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகிச்சு. இதுக்கு பேர் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகிடும், ஆனதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் ஆகும். அதனால 13 ரிசல்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த லைனில் எனக்கு வந்து என்னது, அதே 13ங்கிற ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் போஸ்ட் அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லாஜிக்கல் கேட்ஸ் அப்படிங்கிறதே நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ் லெவலில் படித்தது ஒன்று தான். ஸோ அண்டு ஆறு நாட் அப்படிங்கிற அந்த பேசிக் கேட்ஸை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா 1 0 அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்டு அப்படிங்கிற கேட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கன்னா, அதுக்கு ரெண்டு இன்புட் கொடுப்பாங்க. அந்த ரெண்டு இன்புட்டில் வந்து பேஸில் வந்து 1 0 பேஸ் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட்டை காமிக்கும். ஓகேங்களா? அது என்ன பண்ணோம்னா மல்டிபிள் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டு காமிக்கும். ஸோ இங்கே அண்டு கேட்டுக்கான அந்த ட்ரூத் டேபிள் தான் நான் அங்கே போட்டிருக்கேன். ஏங்கிற ஒரு இன்புட்டு, பிங்கிற ஒரு இன்புட்டு. அதாவது 1 1 இருந்ததுன்னா 1 1 மல்டிபிள் பண்ணால் 1 அப்படிங்கிற ரிசல்ட். அதே மாதிரி 1 0 மல்டிபிள் பண்ணால் 0, 0 1 மல்டிபிள் பண்ணால் 0, 0 0 மல்டிபிள் பண்ணால் 0. இங்கே நம்ம 1 0 அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ 1 அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 0 அப்படிங்கிறது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒன்றுனா கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிறது அர்த்தம் நமக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில். 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அண்ட் கேட் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஆர் கேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடிஷன். அதாவது 1 1 கூட்டினா லாஜிக்கலி நம்பர் 2 தான் நமக்கு, ஆனால் வந்து 2 அப்படி கிடையாது, ட்ரூ. ட்ரூங்கிறது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 1 கூட்டினா 1, 1 0 கூட்டினா 1, 0 1 கூட்டினா 1, 0 0 கூட்டினா 0. ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அண்டு கேட்டோட அவுட்புட் வந்து 1 வரும். இங்கே வந்து ரெண்டு கேட்டும் ட்ரூவாக இருக்கணும். அதே மாதிரி ரெண்டு இன்புட்டில் 1 வந்து 0 இருந்தாலும் எனக்கு வந்து அவுட்புட் 1 வந்துடும். ரெண்டுமே 0 இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து அவுட்புட் 0 அப்படிங்கிறது. ஸோ
அண்ட் கேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். இங்கே வந்து அப்படி கிடையாது, எய்தர் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் பரவாயில்ல. நாட் கேட் அப்படியே ஆப்போசிட், ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா ஜீரோனு காமிக்கும், ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா ஒன்றுன்னு காமிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். ஸோ இதை சிம்பிளாக நம்ம எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் கேட் வந்து பப்ளிக் எக்ஸாம் மாதிரி. பப்ளிக் எக்ஸாம்னா கண்டிப்பாக கம்பல்சரியாக ரெண்டு சப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணால் தான் என்னாகும், கம்ப்ளீட்டாக அன்றைக்கி அந்த எக்ஸாமே கிளியர், அப்படி இல்லைன்னா கிளியரே கிடையாது. ஆர் கேட் அப்படி கிடையாது, உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாம், காலாண்டு தெருவு அரையாண்டு தெருவு மாதிரி வச்சுக்குவாங்க. அதில் நம்ம எந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவாங்க, அடுத்த இதுக்கு எழுத விடுவாங்க, கரெக்ட் தானே? ஆனால் இன்னொன்று நான் மனசில் வச்சுக்காதீங்க, எல்லா எந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனால் தான் சொல்லியிருக்கேன், எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபெயில் ஆகக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபெயில்னா டோட்டலாக ஃபெயில் தான், ஓகேங்களா? அது அண்டு கேட்டாக இருந்தாலும் சரி, ஆர் கேட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஏதாவது ஆர் கேட்டில் ஏதாவது ஒன்று பாஸு, அண்டு கேட்டில் கண்டிப்பாக ரெண்டுமே பாஸ் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை பேஸ் பண்ணி ஆர் கேட் அண்டு கேட் எப்படிங்கிறத கம்பேரிசனில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லெஸ் தேன் கிரேட்டர் தேன் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ரெண்டு வேரியபிள் கொடுத்துக்கலாம், ஃபார் டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு டென் அப்படிங்கிறது ஒன்றும், டாலர் ஒய் ஈக்குவல் டு டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிளில் வேல்யூ அசைன் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நான் வந்து கண்டிஷன் செக் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா, இஃப் டாலர் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டாலர் ஒய் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதோட மீனிங் என்னன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது லெஸ் தனையும் மென்ஷன் பண்ணோம், ஒன்று லெஸ் தென்னா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும், அப்படி இல்லைன்னா ஆர், இந்த இடத்துல என்ன மீனிங்னா ஆர், ஓகேங்களா? ஆர் ஈக்குவலாக இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஆர்னா என்ன அர்த்தம், அந்த ரெண்டு கண்டிஷன்லுமே ட்ரூவாக இருந்தா, அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாலர் எக்ஸ் இஸ் லெஸ் தென் டாலர் ஒய்யா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம், ஆர் டாலர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டாலர் ஒய்யா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி இருந்தால் நமக்கு என்னாகும், இந்த பிளாக்ல இருக்கிறது ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், எக்கோ ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா எல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எல்ஸில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபால்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ எக்கோ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபால்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் லெஸ் தென்னான்னு செக் பண்ணி பார்ப்போம், ஆர் ஈக்குவல்டா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். போய் செக் பண்ணி பார்த்ததுல டென் இஸ் லெஸ் தேன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது ட்ரூ, ஓகே தானே? டென் இஸ் லெஸ் தேன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது ட்ரூ தான். அப்போ என்னாகும், எனக்கு வந்து ஆர் கேட் அப்படிங்கிற ஆப்ரேஷனில் போனோம்னா எய்தர் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ தான் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ எனக்கு என்னாகும், ட்ரூ அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்து ரன் பண்ணுவோம். ஸோ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, ஓகே. ஸோ இஃப் சப்போஸ் நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது பதிலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு பார்ப்போம். ஸோ கிரேட்டர் தென்னா டாலர் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் டாலர் ஒய், டாலர் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் டாலர் ஒய்யா கிடையாது. ஸோ பத்து வந்து பெரிய நம்பர் கிடையாது, அங்கே வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ ஒன் ஃபெயில் ஆகிடுச்சு, அதாவது ஃபஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷன் ஃபெயில், ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்த இதுலேயும் பார்ப்போம், அதுலேயும் ஃபெயில், அப்போ ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில். ஸோ ஆர்கேட்டில் ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயிலாக இருந்தால் என்ன அர்த்தம், ஆர்கேட்டில் ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில்னா அவுட் புட் வந்து ஃபெயில் தான். அப்போ நமக்கு என்னாகும், ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம், ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அண்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அண்டுனா கண்டிப்பாக ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம். இஃப் டாலர் எக்ஸ் இஸ் லெஸ் தென் டாலர் ஒய் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், டாலர் எக்ஸ் வந்து சின்ன நம்பர் தான், டாலர் ஒய்யை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஓகே. இப்போ நம்ம அண்டுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல டபுள் ஆம்பர்சன்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னொன்று ஆர் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்லாஷ் யூஸ் பண்ணி டபுள் பவர் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து அண்டுக்கு நம்ம வந்து டைரெக்டாக இதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ண முடியாது, இது வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் இருக்கு. ஸோ இந்த இதிலே லெஸ் ஆர் ஈக்குவல் ஆர் ஆப்ரேட்டர் சொல்லிடலாம். ஸோ அண்டுக்கு வந்து இந்த மாதிரி தனியாக தான் நம்ம சொல்லணும். ஸோ அண்டுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்றோம், அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறோன்னா, டாலர் எக்ஸ் இஸ் நாட் ஆப்ரேட்டர் சொன்னோம்ல, ஸோ நாட் ஈக்குவல் டு டாலர் ஒய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், இந்த பிளாக்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே காப்பி பண்ணிப்போம், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ பேஸ்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்க்குறோம், ஃபஸ்ட்டு கண்டிஷன் லெஸ் தன் ஒய்ங்கிறது ட்ரூ, ஓகேவா? அதே மாதிரி நாட் ஈக்குவல் டு ஒய்ங்கிறதும் ட்ரூ, ஏன்னா
இது வந்து 10 சின்ன நம்பர் தான் ஆனா 20 10 சமம் கிடையாது அப்ப ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும் அவுட்புட் 1 அதாவது ட்ரூ அப்படினு சொல்லிட்டு வரோம் இப்போ நமக்கு ரன் பண்ணோம்னா நம்மளுடைய அவுட்புட் ட்ரூ அப்படினு சொல்லிட்டு வரோம் சோ ட்ரூ அப்படிங்கிறது வந்திருக்கு இப் சப்போஸ் இதுல ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிச்சிரு அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல ஈக்குவல் அப்படினு கொடுத்துட்டேன் ஓகேங்களா சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேனா இதே இத வந்து Control D கொடுத்துக்கிறேன் சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் இது வந்து not equal to equal அப்படினு சொல்லிட்டு அசைன் பண்றேன் இப்போ equal னா என்ன ஆகும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா அதுல ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு equal கிடையாது அப்ப நமக்கு என்ன ஆகும் false 0 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அவுட்புட்டா வரும் சோ இங்க போய் பார்த்தோம்னா சோ ஃபால்ஸ் அப்படினு சொல்றோம் சோ இந்த மாதிரி தான் லாஜிக்கல் ஆபரேட்டரை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சோ இன்னொரு லாஜிக்கல் ஆபரேட்டரை இந்த இடத்துல இஃப் கண்டிஷன்ல என்ன பண்ணலாம் ஆர் ஆபரேட்டரை இப்படியும் அப்ளை பண்ணலாம் சோ ஆர் ஆபரேட்டர் அப்படினா சோ இந்த இடத்துல டபுள் பார் இந்த இத நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த ஆர் ஆபரேட்டர்ல வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் எதர் 1 ட்ரூவா இருந்தாலும் நமக்கு அவுட்புட் ட்ரூ அப்படி நான் சொல்லிருக்கேன் இப்போ பாருங்க இந்த இடத்துல சோ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ட்ரூ அப்படிங்கற ரிசல்ட் வந்திருக்கும் ஓகே சோ ரெண்டுமே ஃபெயில்னா அவுட்புட் ஃபெயில் ஆர் ஆபரேட்டர்ல ரெண்டுமே ட்ரூனாலும் நமக்கு வந்து அவுட்புட் ட்ரூ சோ சிம்பிள் சோ இந்த கண்டிஷன்ஸை நீங்க வந்து ஸ்டடி பண்றதுக்கு பெஸ்ட் நம்மளுடைய அண்ட் ஆர் நாட் அப்படினு சொல்லக்கூடிய இந்த பூலியனோட இந்த ட்ரூத் டேபிள வந்து ஃபாலோ பண்றது இன்னும் சிறந்த ஒரு ஐடியா இதுல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி இந்த கண்டிஷன்ஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா லேர்ன் பண்ணி புரோகிராமர் இந்த வீடியோல PHPல முக்கியமா பயன்படக்கூடிய கெட் போஸ்ட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கற மெத்தட் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் மோஸ்ட்லி இந்த மெத்தட் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படினு பார்த்தோம்னா நாம ஃபில் பண்ற அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டேட்டா வந்து சென்ட் பண்றதுக்காக பயன்படுத்துறோம் சோ இந்த மெத்தட பேஸ் பண்ணி தான் இனிமே நம்ம வந்து பின்னாடி பார்க்க போறோம் வர வீடியோஸ்லாம் சோ இதுல வந்து பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சோ ஒரு ஃபார்ம் யூஸ் பண்றோம் இந்த ஃபார்ம் டிசைனிங் எல்லாம் நம்ம வெப் டிசைனிங் டியூட்டோரியல்லே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சோ இப்போ ஒண்ணும் பண்ணல இதுல என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு மெத்தட் அப்படிங்கறத நம்ம சொல்லிருக்கோம் மெத்தட் அப்படிங்கற அட்ரிபியூட்ல கெட் அப்படிங்கற சொல்லக்கூடிய அந்த மெத்தட் நேம் சொல்லிருக்கோம் ஆக்சன் அப்படிங்கற ஏரியால get.php அப்படி சொல்லக்கூடிய இந்த php ஃபைலோட நேம் இங்க நம்ம சொல்லிட்டோம் ஐ மீன் ஆக்சன் அப்படிங்கறது நான் இங்க இருக்கிற டேட்டாவை அதாவது ஃபார்ம்ல நான் என்டர் பண்ணக்கூடிய டேட்டாவை நான் எங்க அனுப்பணும் இப்போ get.php அப்படிங்கறத தான் சோ இங்க நான் என்டர் பண்ணக்கூடிய டேட்டாவை நான் எங்க சென்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான பாத்தை வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லணும் ஓகேவா அது வந்து இந்த ஃபைலா இருக்கலாம் வேற எந்த ஃபைலா வேணாலும் இருக்கலாம் அந்த ஃபைலோட நேம் எங்க இல்லைன்னா அந்த ஃபைல் இருக்கக்கூடிய டெஸ்டினேஷனுக்கான பாத் என்னவோ அதை நம்ம இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் இப்போ வந்து இந்த நம்ம ஃபார்ம்ல ஃபில் பண்றோம்ல இந்த இடத்துல போய் ஃபார் எக்ஸாம்பிள் 20 அப்படி நான் ஃபில் பண்றேன் 20ன்னு ஃபில் பண்ணக்கூடிய டேட்டாவை நான் எடுக்கணும் கரெக்ட் தானே ஸோ அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க நேம் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ல எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன் அதே மாதிரி இங்க அடுத்து வந்து செகண்ட் டேட்டாவை நேம்ங்கிற ஆட்ரிபியூட்ல ஒய் அப்படிங்கிற வேரியபிள்ல நான் சொல்றேன் அப்ப நான் என்டர் பண்ற ஒவ்வொரு டேட்டாவும் அந்த கரஸ்பாண்டிங் இந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும் ஸ்டோர் ஆகும் போது நான் வந்து ஃபைனலா சப்மிட் பண்ணுவேன் பட்டன் கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா இங்க வந்து டேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி இதை நம்ம சப்மிட் பண்ணுவோம் அப்படி சப்மிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சப்மிட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம வைக்கிறோம் ஓகேவா இது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஸோ இங்க நம்ம சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது இந்த ஃபைலுக்கு என்ன ஆகும்னா இந்த எக்ஸ் ஒய்ல இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து சென்ட் பண்ணும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு டேட்டாவை வந்து நான் வந்து சென்ட் பண்ண போறேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 20 அப்படின்னு இங்கே டைப் பண்ணியிருக்கேன் இங்க வந்து 10 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் டெஸ்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்னுடைய யூஆர்எல்ல பாருங்க இந்த இடத்துல வந்து காமிக்கும் ஸோ எக்ஸில் வந்து 20 இருக்கு ஒய்யில் வந்து 10 இருக்கு அதாவது சப்மிட் அப்படிங்கிறதுல வந்து டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா இந்த மூணு டேட்டா வந்து எனக்கு வந்து அனுப்பியிருக்கு எந்த மெத்தட் அனுப்பியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட் அப்படிங்கிற மெத்தட் வந்து அனுப்பியிருக்கு எங்கே அனுப்பியிருக்குன்னா இதோட யூஆர்எல்ல அனுப்பியிருக்கு ஓகேவா ஸோ இப்போ இந்த யூஆர்எல்ல நான் அனுப்புகிற டேட்டாக்கெலாம் விசிபிளாக இருக்கு அது ஒன்று ஸோ இந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா யூஆர்எல்ல அதாவது இது ஹெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த யூஆர்எல்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட டேட்டா இருக்கும் ஸோ டேட்டா இருக்கிறதுங்கிறது வந்து இன்செக்யூரான ஒன்று ஸோ இன்னொன்று கெட் அப்படிங்கிற மெத்தடே வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க பெரிய ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கெட் அப்படிங்கிற மெத்தடுக்கு நம்ம போக மாட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெத்தட் யூஸ் பண்ணி
டேட்டாவை வந்து சென்ட் பண்ணிடுவோம். எங்கே கெட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து தான் சென்ட் பண்ணிடுவோம். இந்த ஃபைலுக்கு தான் நம்ம அனுப்பியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதே ஃபைல் அனுப்பியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி அனுப்பும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட வந்து டாலர் கெட் அப்படிங்கிற நேமை சொல்லி எடுக்கணும். டாலர் அண்டர் ஸ்கோர் கெட் அப்படிங்கிற நேமில், ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிஹெச்பி ஃபைலில் போயிட்டு இங்கே அனுப்புகிற டேட்டாவெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து டாலர் அண்டர் ஸ்கோர் கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த வேரியபிளோட ஒர்க் என்ன அப்படின்னா, நான் இங்கே ஃபார்மில் அனுப்பக்கூடிய இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. எக்ஸில் 20 இருக்காங்க, ஒயில் 10 இருக்காங்க, சப்மிட்டில் டெஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் தான் டாலர் கெட் அப்படிங்கிறது. இது வந்து அரே. ஓகேங்களா? இது ஒரு அரே வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரேனாவே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும், அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி குரூப் ஆஃப் வேல்யூஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட் அப்படிங்கிற அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரிண்ட் ரீட் அப்படின்னு பிஹெச்பியில் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ பிரிண்ட் ரீட் அப்படிங்கிற மெத்தட் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேரியபிளில் ஸ்டோர் பண்ணாலும் சரி, அது அரேவாக இருக்கலாம், நார்மல் வேரியபிளாக இருக்கலாம், ஓகேங்களா, எந்த ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம், அதை நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டோர் பண்ணாலும் அதில் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். இப்போ சப்போஸ் அரேனா அரேன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்னு சொல்லிடும், உள்ளே என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு ரீட் பண்ணி நம்மளுடைய யூஸருக்கு காமிக்கும். ஸோ அதோட வேலை தான் வந்து பிரிண்ட் ரீட் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டாலர் கெட் அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கலெக்ட் பண்ண போகிறோம். எங்கே இங்கே எக்ஸ் ஒயில் இருக்கக்கூடிய வேல்யூஸ், அதே மாதிரி இங்கே சப்மிட்டில் இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டுங்கிற வேல்யூ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலெக்ட் பண்ண போகிறோம். கலெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, பேஜை போய் இங்கே ஒரு தகவல்ஸ் ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ரெஃப்ரெஸ் பண்ணோன்னா என்ன ஆயிடுச்சு, அங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நமக்கு வந்து இங்கே காமிச்சிருச்சு. ஸோ எக்ஸில் 20 இருக்காங்க, இப்போ இதோட டைப் வந்து அரே. ஓகேவா? ஸோ எக்ஸில் 20 இருக்காங்க, ஒயில 10 இருக்காங்க, சப்மிட்டில் டெஸ்ட் இருக்காங்க. இப்போ வேல்யூவை மாற்றலாம். ஸோ 300 அப்படின்னு கொடுப்போம், இங்கே வந்து 400 அப்படின்னு கொடுப்போம். ஸோ இங்கே வந்து டெஸ்ட் அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எக்ஸில் 300 இருக்குது, ஒயில் வந்து 400 இருக்குது, அண்ட் சப்மிட்டில் டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ டாலர் கெட் அப்படிங்கிற இந்த அரே வேரியபிள் வச்சு என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே இருக்க டேட்டாவெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் கெட்டு போஸ்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறதுக்கான டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். கடந்த வீடியோவில் இந்த அரே வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ரீட் அப்படிங்கிற மெத்தடில் யூஸ் பண்ணோம். இதை தனித்தனியாக எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மெத்தடை நான் இங்கே ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இஃப் நாட் எம்டி ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இஃப் நாட் எம்டி ஆஃப் டாலர் அண்டர் ஸ்கோர் கெட் அப்படிங்கிற இந்த அரே வேரியபிள்ஸ் இங்கே நம்ம போட்டுடலாம். ஸோ போட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னா, உள்ளே போய் நாட் எம்டி அப்படின்னு நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபார்மை எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி இருந்தால், ஓகேங்களா, அதான் நாட் எம்டி அப்படிங்கிறது. முழுவதுமாக நீங்கள் ஃபில் பண்ணி இருந்தால், ஓகேங்களா, அதாவது இந்த கெட் வேரியபிளில் எல்லா வேல்யூவும் ஸ்டோர் ஆகி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்கோ அப்படிங்கிற மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டாலர் கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரே வேரியபிளில் இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இது. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வேணால் காமா கொடுத்துக்கலாம். மறுபடியும் டாலர் அண்டர் ஸ்கோர் கெட் அப்படிங்கிறத இந்த அறையில் இருக்கக்கூடிய ஒய் அப்படிங்கிற அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து எம்டி ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்து ஒரு தடவை ரன் பண்ணலாம். ஸோ இங்கே போகிறேன். ஸோ பழைய பேஜு இதை நான் ரெஃப்ரெஸ் பண்ணுறேன். ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய 100 200 டெஸ்ட்னு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு, இங்கே வந்து எக்ஸில் 100 இருக்குது, ஒயில 200 இருக்குது, சப்மிட்டில் டெஸ்ட் இருக்குது, ஆனால் எந்த ஒரு அவுட்புட்டும் இங்கே வரல. கரெக்ட் தானே? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கண்டிஷன் மாற்றுறோம். நாட் எம்டினா கண்டிப்பாக எல்லாமே ஃபில் பண்ணி ஆயிருந்தா. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன போய் ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ ரெஃப்ரெஸ் பண்ணோன்னே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, 100 and 200 அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய தனித்தனி வேல்யூ, இது வந்து எக்ஸுங்கிற வேல்யூ, இது வந்து இந்த இதில் வந்து ஒய் அப்படிங்கிற வேல்யூ. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து சப்மிட்டில் உள்ள வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்மிட் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல டாலர் அண்டர் ஸ்கோர் கெட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்மிட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா போதும்.
சப்மிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் நீங்கள் என்ன வேல்யூ வச்சுருக்கீங்களோ அதை நம்ம பார்க்கணும். அதாவது பட்டனுக்கு நம்ம அசைன் பண்ண வேல்யூவையும் என்ன பண்ணலாம், கெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே போய் ஒரு தடவை ரெஃப்ரெஸ் கொடுப்போம், ரெஃப்ரெஸ் பண்ணோன்னு என்னாகும், டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கெட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் கெட் யூஸ் பண்ணுறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இந்த யூஆர்எல் அதோட வேல்யூஸ் எல்லாம் காமிக்கும். இன் சப்போஸ் நம்ம வந்து இதுக்கடுத்து நம்ம சொல்ல போகிறது போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட். ஸோ போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடு ஒன்றும் இல்லை. ஸோ அதே பழைய இதே தான், சேம் போஸ்ட்னு மாற்றிடுறோம். ஓகேங்களா? சரி, இது வந்து ஃபைல் நேம் வந்து போஸ்ட் டாட் பிஹெச்பின்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே மெத்தட் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறோம். அதே மாதிரி அதே வேரியபிள் எக்ஸ் ஒய் தான், சப்மிட் அதே தான். ஸோ நோ சேஞ்சஸ். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே இதை தான் சொல்லணும், போஸ்ட்டுங்கிற மெத்தட். ஸோ அதனால் நம்ம அனுப்பக்கூடிய போஸ்ட் பண்ணக்கூடிய டேட்டாலாம் அந்த எக்ஸ் ஒய்யில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த டாலர் போஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒன்று போஸ்ட் சப்மிட் ஆகியிருந்தா அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரே ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். சொல்லிவிட்டு எக்பா எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத வந்து இந்த வேல்யூ வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய யூஆர்எல் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வந்து போஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற அந்த ஃபைலை நான் கால் பண்ணுறேன். போஸ்ட் டாட் பிஹெச்பியில் நான் என்ன பண்ணுறேன், சேம் 100 200 அப்படிங்கிற வேல்யூவை வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ண உடனே எனக்கு இந்த யூஆர்எல்ல எந்த ஒரு வேல்யூஸும் காமிக்கவே இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க, போஸ்ட் மெத்தடில் எனக்கு யூஆர்எல்ல நான் அனுப்புகிற டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகலை, ஆனால் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறதே வந்து செக்யூராக வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்காகவும், லார்ஜ் ஃபைல்ஸை சென்ட் பண்ணுறதுக்காகவும், பைனரி டேட்டா, ஆஸ்கி வேல்யூஸ் இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் அனுப்புறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ பரவலாக நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ கேன் யூஸ் எய்தர் கெட் மெத்தட் ஆர் போஸ்ட் மெத்தட். வென் கம்பேர்ட் டு கெட், போஸ்ட் இஸ் ஹைலி செக்யூர்டு. ஸோ அடுத்து வந்து ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. ஸோ ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூ கேன் யூஸ் எய்தர் கெட் ஆர் போஸ்ட். நீங்கள் கெட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஆர் போஸ்ட் மெத்தட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வரக்கூடிய டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்வஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளை இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ரெக்வஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளை சொல்லி அது கெட் மெத்தடாக இருக்கலாம், போஸ்ட் மெத்தடாக இருக்கலாம், எது வேணாலும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை நான் சொல்லியிருக்கேன். ஸோ போஸ்ட்டுங்கிற மெத்தடில் நமக்கு என்னாகும், டேட்டா வந்து இன்விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபைலை வந்து இங்கே வந்து போஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிறத ரெக்வஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்வஸ்ட் டாட் பிஹெச்பியில் 12 அப்படிங்கிற இந்த டேட்டா அனுப்புகிறேன். இங்கே 34 அப்படிங்கிற டேட்டா அனுப்புகிறேன். ஸோ எனக்கு வந்து 12 34 அப்படிங்கிற டேட்டா பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல யூஆர்எல்ல எந்த டேட்டா டிஸ்பிளே ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் மெத்தடில், சாரி, இங்கே இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, போஸ்ட்டுங்கிற மெத்தடை ரிமூவ் பண்ணிவிட்டு கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடை மாற்றுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறோம், ரெஃப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுவோம். இங்கே வந்து 100 அப்படின்னு சென்ட் பண்ணுறேன், இங்கே வந்து 200 அப்படின்னு சென்ட் பண்ணிட்டு டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட்னு கொடுத்துட்டா நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ரெக்வஸ்ட், சாரி, கெட் அப்படிங்கிற மெத்தட். ஸோ கெட்டுங்கிற மெத்தடுனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, யூஆர்எல்ல அதோட டேட்டா வந்திருக்கு. ஆனால் நான் கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து ரெக்வஸ்ட் அப்படிங்கிற இந்த அரே வேரியபிள் தான். ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத கெட்டுக்கோ போஸ்ட்டுக்கோ எது வேணாலும் எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ கெட் அப்படிங்கிற மெத்தடு வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காகவும், போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடு வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காகவும், இன்க்ளூட் ஃபைனரி வேல்யூஸ், ஆஸ்கி வேல்யூஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறதுக்காகவும் பயன்படும். இன்னொன்று, கெட்டை விட போஸ்ட் அப்படிங்கிறது செக்யூராகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இஃப்னா என்ன, எல்ஸ்னா என்ன, எல்ஸ் இஃப்னா என்ன, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இஃப் அண்ட் எல்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்லேயே பார்த்துருக்கோம். அதில் ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனால் வந்து இஃப்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா கண்டிஷன் ஃபெயில்னா எல்ஸில் இருக்கக்கூடியது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். கடந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு டேட்டாவை வந்து போஸ்ட் பண்ணி அதை எப்படி ரெக்வஸ்ட் மெத்தட்லேயே போஸ்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கடந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டா ஒன் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு இன்புட்டில் இந்த எக்ஸ்ங்கிற வேரியபிளில் நம்ம டேட்டாவை அனுப்ப போகிறோம். அந்த டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கலெக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டாலர் டேட்டா ஒன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ டாலர் டேட்டா ஒன் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் எங்கே இருக்கிற டேட்டாவை எடுக்க போகிறோம், இந்த வேரியபிளில் தான் நம்ம வந்து நமக்கு ஸ்டோர் ஆகியிருக்கும். அதாவது அரேயா ஸ்டோர் ஆகும். இதை நம்ம வந்து கடந்த வீடியோலேயே நம்ம
பார்த்துருக்கோம் கேட் மெத்தடில். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறதுல இங்கே சொல்லியிருக்கக்கூடிய நேமில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த எக்ஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ சரிதானே, ஸோ அந்த எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்னாகும், நான் போஸ்ட் ஒன் சப்மிட் பண்ணோன்னு என்னாகும், இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னாகும், டாலர் டேட்டா ஒன் அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ அப்படிங்கிற இந்த மெத்தடில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டாலர் டேட்டா ஒன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன், இப்போ இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணலாம். இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து 10 அப்படின்னு ஒரு டேட்டாவை நான் சென்ட் பண்ணுறேன். 10 அப்படிங்கிறது வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தது தான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிஷன் போட போகிறோம். நான் அனுப்பக்கூடிய டேட்டா வந்து ஜீரோவை விட பெரிய நம்பராக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், இஃப் த டாலர் டேட்டா ஒன் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, ஜீரோவை விட பெரிய நம்பராக இருந்தால் மட்டும், ஓகேங்களா. இப்போ ஜீரோவை விட பெரிய நம்பர்னால் ஒன்லி பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான். அப்போ நெகட்டிவ் நம்பர் கொடுத்தா நமக்கு என்ன ஆகாது, பிரிண்ட் பண்ண செய்யாது. ஸோ இப்போ நம்ம இந்த எக்கோ அப்படிங்கிறத இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் இந்த 10 அப்படிங்கிற டேட்டா வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அகெயின் என்ன பண்ணுறேன், 10 டைப் பண்ணுறேன், டைப் பண்ணிவிட்டு டெஸ்ட் கொடுக்குறேன், 10 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒரு சப்போஸ் இப்போ வந்து -10 அப்படின்னு நான் கொடுக்குறேன், -10 அப்படிங்கிறத கொடுத்தா எனக்கு என்னாவது, எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரல. ஏன்னா இங்கே போச்சு செக் பண்ணி பார்த்துச்சு, -10 அப்படிங்கிறது வந்து ஜீரோவோட சின்ன நம்பர். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகலை, இந்த இஃப் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்ஸில் நம்ம என்ன சொல்லலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். என்ன சொல்லலாம், ஒன்லி யூஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. எக்கோவில் என்ன பண்ணலாம், ஒன்லி யூஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்லி யூஸ் பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. இந்த இடத்துல நான் மறுபடியும் போய் 12 அப்படின்னு கொடுக்குறேன், 12 அப்படி வந்திருக்கு. இதே வந்து -12 அப்படின்னு கொடுத்தா என்னாகும், ஒன்லி யூஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து இஃப் அண்ட் எல்ஸ் அப்படிங்கிறது. ஒன்று இஃப், ஒன்று இதுவாக இருந்தா இல்லைனா, அப்படி இல்லைன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த கேட் ஓப்பன் ஆகும், அப்படி இல்லைனா எல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டு தான் ஓப்பன் ஆகும், ஓகேவா. ஸோ ஓகே, இதே நான் வந்து கண்டினியூஸாக இஃப் எழுதிக்கிட்டே போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா. இந்த இடத்துல எல்ஸ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இஃப் அப்படின்னு நான் ஒன்று கொடுக்குறேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல ஜீரோவோட பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜீரோவோட பெரிய நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து ஒரு கண்டிஷன் எழுதுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டாலர் டேட்டா ஒன் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 5 இருந்தா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இப்போ வந்து ரெண்டு கண்டிஷன் எழுதிட்டேன், இஃபையே ரெண்டு தடவை எழுதியிருக்கேன், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறோம்னு வச்சுக்குவோம். ஸோ 10ங்கிற நம்பர் வந்து என்னாகும், ஜீரோவோட பெருசு, அது நல்லாவே தெரியும், கரெக்ட் தானே. இங்கேயும் வரும் கண்டிஷன், 10ங்கிற நம்பர் 5 பெருசு தான். அப்போ ரெண்டு கண்டிஷன், அப்போ ரெண்டு பிளாக்குமே எனக்கு என்னாகும், எக்ஸிக்யூட் ஆகும். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எக்கோ டாலர் டேட்டா ஒன், ஓகேவா. இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். 3ங்கிற நம்பர் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது ஜீரோவோட கிரேட்டர் தான், ஆனால் 3ங்கிற நம்பர் 5 கிரேட்டர் கிடையாது, ஓகே. அப்போ 5 கிரேட்டராக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் நம்ம என்ன பண்ணலாம், 10 அப்படின்னு நம்ம கொடுப்போம். 10ன்னு கொடுத்தோம்னா எனக்கு 2 10 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் 2 10 பிரிண்ட் ஆச்சுன்னா, ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ. அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை இஃப் வேணாலும் சொல்லலாம், ஆனால் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுனா, இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட், ரைட்டு தானே. ஜீரோவோடையும் பெருசாக இருக்குது, 5 பெருசாக இருக்குது. அப்போ எனக்கு பர்டிகுலராக வந்து நிறைய இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நெஸ்டட் எல்ஸ் இஃப் அப்படிங்கிற கான்செப்டுக்கு போவோம். அந்த நெஸ்டட் எல்ஸ் இஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோட நெஸ்டட் எல்ஸ் இஃப் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இஃப் எல்ஸ் பற்றி நீங்கள் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது பார்த்துட்டு இதை கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு பார்ட் 13 அப்படிங்கிற அந்த வீடியோ நம்ம பார்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெஸ்டட் எல்ஸ் இஃப் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து 10 அப்படிங்கிறது 10 அப்படின்னு பாஸ் பண்ணால் என்னாகும், ரெண்டு தடையுமே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும், கரெக்ட் தானே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல எல்ஸ் இஃப் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுறேன், ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், இஃப் டேட்டா ஒன் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் இந்த பார்ட் ஒர்க் ஆகணும், அப்படி இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் மட்டும் எனக்கு என்ன ஆகணும், இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி
நம்ம வந்து சொல்ல போறோம். ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன ஆகும் அப்படினா இந்த கண்டிஷனோட எக்ஸிக்யூட் ஆயிட்டு பிளாக் அதாவது அதை விட்டு வெளியில வந்துரும். ஓகேவா? சோ ஒரு தெருவுக்குள்ள போறணும் நீங்க நினைக்கிறீங்க. அதுல எந்த கேட் ஓபனா இருந்தாலும் பரவாயில்லை நீங்க அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கற ஒரு பிளான் உங்களுக்கு இருந்ததா ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வரும்போது எந்த கேட் ஓபனா இருக்கோ அதுக்குள்ள நீங்க போய்டுவீங்க. அதுக்கு அடுத்து பாத்த வந்து நீங்க சாய்ஸ் பண்ண மாட்டீங்க. அதே இதுதான் இங்க. நம்ம கொடுக்கற ரெண்டு கண்டிஷன் ஒன்னு 0 கூட கிரேட்டரா இருக்கணும் இல்லனா 5 கூட கிரேட்டரா இருக்கணும் அப்படிங்கறது. நான் டேட்டா வந்து என்டர் பண்ண போறது 10 தான். ஆனா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே அது எனக்கு ட்ரூ அதனால எனக்கு என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து வர்க் ஆகும். சோ இத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சோ இங்க ஒரு தடவை நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ வந்து இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படி கொடுக்கறேன். எனக்கு 4ங்கற ஆன்சர் தான் வந்துச்சு. 12 அப்படிங்கற கொடுக்கறேன். 12 ன் ஆன்சர் தான் வந்திருக்கு. 10 ன் கொடுக்கறேன். 10 ங்கற 1 நிமிடம் இந்த இடத்துல 10 அப்படி நான் டைப் பண்றேன். 10 ங்கற ஆன்சர் மட்டும் தான் வந்திருக்கு. ஏ 10 ங்கிறது 5 கூட கிரேட்டர் தானே ஏன் எனக்கு 5 அப்படிங்கிறது வந்து இங்க பிரிண்ட் ஆகல ஏன் பிரிண்ட் ஆகலனா ஃபர்ஸ்ட் பிளாக்லயே வந்து கண்டிஷன் ட்ரூ அதோட எனக்கு என்ன ஆகும் உள்ள வந்து நான் சொன்ன வர்க்க முடிச்சிட்டு எனக்கு வந்து லூப் விட்டு என்ன ஆகும் இன்டர்பிரட்டர் வெளியில வந்துரும் அதுக்கு அடுத்து கீழ போய் என்ன பண்ணாது சர்ச் பண்ணவே செய்யாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இப்போ இந்த கண்டிஷனை வந்து மாத்திக்கலாம் ரேஞ்ச் ஆஃப் கண்டிஷன் கொடுத்து நம்ம வந்து மாத்திக்கலாம் சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு சின்ன குட்டி எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் என்னன்னா இப்போ வந்து சாலரி போடுற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு எம்ப்ளாய் வந்து சாலரி அந்த சாலரி வந்து 1000 ரூபீஸ்ல இருந்துச்சுனா ஒரு 100 ரூபீஸ் அவங்க சேர்த்து போடுங்க 5000 ரூபீஸ் 1000 ல இருந்து 5000 ரூபீஸ் இருந்ததுனா வந்து ஒரு 200 ரூபீஸ் போடுங்க 5000 ல இருந்து 10000 இருந்துச்சுனா அவருக்கு வந்து 300 ரூபீஸ் வந்து போனஸ் மாதிரி போடுங்க அப்படிங்கறத வந்து நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல டேட்டா 1 அப்படிங்கறத நான் என்ன பண்றேன்னா சாலரி அப்படிங்கற நேம்ல மாத்திறேன் enter salary அப்படினு கொடுத்துறேன் ஓகேவா இப்போ வந்து salary-ய வந்து நாம என்ன பண்றோம் இந்த டேட்டா 1 அப்படிங்கறதுல நாம வந்து ஸ்டோர் பண்ண போறோம் இப்போ நாம என்ன சொல்ல போறோம் அப்படினா அவரோட salary limit வந்து அதாவது 0 ல இருந்து 1000 வரைக்கும் இருந்ததுனா 0 is greater than டேட்டா 1 அப்படினு கொடுத்துறோம் and இதே டேட்டா 1 is less than or equal to 1000 அப்படினு வச்சுக்குறோம் டேட்டா 1 is less than or equal to 1000 அப்படி இருந்ததுனா என்ன பண்ணனும் டேட்டா கூட ஒரு 100 ரூபீஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம சொல்றோம் ஓகேங்களா இது ஒரு கண்டிஷன் அப்படி இல்லாம நாம என்ன பண்றோம்னா இப்போ வந்து கண்டிஷனை மாத்த போறோம் எப்படி மாத்த போறோம் அப்படினா டேட்டா 1 இஸ் கிரேட்டர் தென் 1000 1000 க்கு மேல இருக்கணும் அதே மாதிரி 5000 வரைக்கும் இருந்துச்சுனா அவருக்கு வந்து 200 ரூபீஸ் போடுங்க அப்படி நம்ம சொல்லுவோம் சோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன் நீங்க வந்து less than or equal to 5000 அப்படி நம்ம மாத்திக்குவோம் நம்ம 5000 அப்படி மாத்திக்கிறேன் சோ அந்த பழைய இருக்கக்கூடிய 10 அப்படிங்கறத நான் வந்து ரிமூவ் பண்ணிறேன் சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப்ல 5000 க்கு மேல இருந்து 10000 வரைக்கும் இருந்ததுனா 300 ரூபீஸ் போடுங்க அப்படி நம்ம சொல்றோம் சோ இந்த இடத்துல டேட்டா 1 அப்படிங்கறது வந்து 200 ஆட் பண்ண சொல்லிக்கிறோம் சோ இந்த இடத்துல என்ன சொல்லப் போறோம்னா 5000 விட அதிகமா அதாவது 5001 அந்த மாதிரி வெச்சுக்குவோம் 5000 க்கு அதிகமா அப் டு 10000 வரைக்கும் இருந்துச்சுனா அவருக்கு வந்து சாலரி வந்து 300 இன்கிரிமென்ட் போடுங்க அப்படி நம்ம சொல்றோம் ஓகேவா சோ இப்போ நம்ம என்டர் பண்றோம் இஃப் சப்போஸ் 0 ல இருந்து 1000 வரைக்கும் நான் 500 ரூபாய் அப்படி கொடுத்தனா எனக்கு ரிசல்ட் வந்து 100 ரூபாய் ஆட் பண்ணும் 600 ரூபாய் அப்படி காமிக்கும் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2000 அப்படி என்டர் பண்றேனா 2000 கூட எனக்கு 200 ஆட் பண்ணி 2200 அப்படி காமிக்கணும் இஃப் சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல 7000 போட்டனா 7300 னு காமிக்கணும் இதுதான் நம்ம வச்சிருக்க கான்செப்ட் சோ இதுக்கு நீங்க இஃப் அப்படி கொடுத்தீங்கனா எல்லா பிளாக்கும் ரன் ஆகும் சோ அதுக்கு பெஸ்ட் நெஸ்டட் எல்ஸ் இஃப் இப்போ நம்ம போகலாம் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்டர் சாலரி அப்படி கொடுக்கறேன் இப்போ வந்து 500 அப்படி கொடுக்கறேன் 500 அப்படி கொடுத்தோம்னா அந்த 500 கூட 100 ரூபாய் ஆட் ஆகி 600 அப்படி வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்றேன்னா 2000 அப்படி கொடுக்கறேன் 2000 கொடுத்தேன்னா அது கூட 200 ஆட் ஆயிருக்கு இப்போ வந்து 7000 அப்படி கொடுக்கறேன் 7000 கொடுத்தோம்னா 7300 னு வந்திருக்கு சோ இந்த மாதிரி எனக்கு தேவையான போது எனக்கு பர்టిక్యులரா இந்த வர்க் நடக்கணும் இல்லேனா இந்த வர்க் நடக்கணும் அப்படி இல்லேனா இந்த வர்க் நடக்கணும் அப்படி இல்லேனா டிஃபால்ட்டா எல்ஸ் அப்படிங்கறத நீங்க சொல்லலாம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச தாண்டி இருந்ததுனா இல்லனா only use negative numbers அந்த மாதிரி நீங்க வந்து எல்ஸ்ல நீங்க சொல்றோம்னா சொல்லிக்கறலாம் சோ இப்போ கண்டிஷன் வந்து என்ன அப்படினு பார்த்தோம்னா இந்த மாதிரி டிஃபரண்ட் ஏரியாவை ஹேண்டில் பண்றதுக்கு டிஃபரண்ட் ரேஞ்ச் ஆஃப் சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம எல்ஸ் இஃப் அப்படிங்கிறதுக்கு போவோம் சோ இதுக்கு வந்து இஃப் நீங்க கண்டினியூ பண்றதை விட எல்ஸ் இஃப் அப்படிங்கறத யூஸ் பண்றது வந்து பெஸ்டா இருக்கும் இந்த வீடியோல சுவிட்ச் கேஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சோ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நான் சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணனும் எப்போ வந்து நெஸ்டட் எல்ஸ் இஃப் போகணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இதல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா இங்க வந்து சுவிட்ச் அப்படிங்கற இந்த கீவேர்ட் நம்ம வந்து
இங்கே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ ஒரு இஃப் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள நம்ம பண்ண அதே ஓப்பன் பிரைஸ் க்ளோஸ் பிரைஸ் தான். ஸோ அதே மாதிரி சுவிட்ச் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிடுங்க. இங்கே ஓப்பன் க்ளோஸ் போட்டு இங்கே ஓப்பன் பிரைஸ் க்ளோஸ் பிரைஸ் எழுதிக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரெண்ட் கேஸ் ஓகேங்களா. இங்கே என்ன சொல்லணும்னா கேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். கேஸுங்கிற கீவேர்டில் கேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஸ் 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் கேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேட்டா என்ட்ரு பண்ண போகிறோம். நான் என்ட்ரு பண்ணுற டேட்டா வந்து 1 அப்படின்னு இருந்ததுன்னா, அப்போ 1 அப்படிங்கிறது இருந்ததுன்னா நான் வந்து இந்த டேட்டா அப்படிங்கிற இந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அல்லவா. இந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த வேரியபிளை இங்கே நம்ம வந்து பாஸ் பண்ணிவிடுவோம். இங்கே நம்ம பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் டைப் பண்ணுற 1 அப்படிங்கிறது என்னாகும், இந்த டேட்டா 1 ஸ்டோர் ஆகும். இப்போ கண்டிஷன் வந்து என்னாகும் செக் பண்ணி பார்க்கும். இப்போ என்ன சுவிட்சில் 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த இடத்துல அசைன் ஆகும். அந்த 1ங்கிற வேல்யூ என்னாகும் இங்கே வந்து கேஸில் செக் பண்ணி பார்க்கும். கேஸ் 1 இருந்தால் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னா எக்கோ பிஹெச்பி அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஓகேங்களா. பிஹெச்பின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஆகணும்னா அந்த பிளாக்கை விட்டு வெளியில் வந்துடணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் அப்படிங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து HTML அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நான் வந்து ரெஃப்ரெஸ் பண்ணுறேன். ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன் பிஹெச்பி அப்படின்னு வந்திருக்கு, 2 அப்படின்னு கொடுக்குறேன் HTML அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு ஓகே. இந்த ரெண்டு கேஸுமே ஃபெயிலியர் ஆச்சுன்னா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே டீஃபால்ட் அங்கே வந்து எல்ஸ் அப்படின்னு ஃபைனலாக சொல்கிற மாதிரி இங்கே வந்து டீஃபால்ட் அப்படிங்கிற கீவேர்டில் நம்ம சொல்லிடலாம். டீஃபால்ட்டாக எனக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த இடத்துல எக்கோ அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா ஹலோ இல்லைனா ஹலோ அப்படிங்கிற இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சுக்குவோம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பிரேக் வேண்டாம். ஸோ பிரேக் போடணும் அப்படிங்கிற கம்பல்சரிலாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து சுவிட்ச் கேஸை ரெஃப்ரெஸ் பண்ணுறோம். இங்கே போயிட்டு 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன் என்டர், 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன் HTML. இஃப் சப்போஸ் அதுக்கு சம்மந்தமே இல்லாத 12 அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஹலோ அப்படிங்கிறது வந்துடும். அதாவது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சேம் நெஸ்டட் இஃப் மாதிரி தான். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு பண்ணுற டேட்டா வந்து இஃப் கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு பார்க்கும், அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப் பார்க்கும், அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப் பார்க்கும், அப்படி இல்லைன்னா ஃபைனலாக இங்கே எழுதக்கூடிய எல்ஸ் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் என்ன இருக்குமோ அந்த வேல்யூ என்னவோ அதை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இங்கே நம்ம ஓப்பன் க்ளோஸ் ப்ரேஸ் போட்டுட்டோம்னாவே இங்கே இருக்கக்கூடிய வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்து நெஸ்டட் எல்சிஃபில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஓப்பன் பிரேசஸ் போட்டிருக்கோம்னா ஸோ இந்த பிளாக்குக்குள்ளே போய் என்னோட இன்டர்பிரிட்டர் வேலையை முடிச்சுட்டு அது வந்து கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஓகே இது ஃபால்ஸ், மறுபடியும் எனக்கு என்ன ஆகும் இந்த பிளாக்குக்குள்ளே போயிட்டு மறுபடியும் எனக்கு செக் பண்ணி பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு பிளாக்காக செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது என்னோட இன்டர்பிரிட்டரையோ கம்பைலரையோ நான் வேலை வாங்குறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிரமமான விஷயம். அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ எது ஃபாஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சுவிட்ச் அப்படிங்கிற கேஸ் தான். ஏன்னா இதை வந்து நம்ம ஒரே ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இந்த பிளாக்குள்ளே தான் டிஃப்ரெண்ட் கேஸை வந்து செக் பண்ண சொல்ல போகிறோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, டிஃப்ரெண்ட் பிரேசஸில் டிஃப்ரெண்ட் பிளாக் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சுவிட்ச் அப்படிங்கிற கேஸ் நம்ம மூவ் ஆகிறது வந்து இன்னும் பெஸ்ட்டு. அதை தாண்டி நான் இங்கே எனக்கு யூஸ் பண்ணியிருக்க மாதிரி மல்டிபிள் எக்ஸ்பிரஷன் அதாவது மோர் தென் 1 எக்ஸ்பிரஷன்ஸையோ மோர் தென் 1 கண்டிஷனையோ வந்து சுவிட்சில் கொடுக்கறது வேஸ்ட்டு. இப்போ பாருங்கள் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே வந்து வாங்கக்கூடிய டேட்டா வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கணும், அதே மாதிரி அண்டு டேட்டா 1ங்கிறது வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கண்டிஷன் வச்சுக்குவோம். இந்த இடத்துல நான் போய் இப்படி ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ போயிட்டு பாருங்களேன் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ இதை நான் ரெஃப்ரெஸ் பண்ணுறேன். ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 அப்படின்னு கொடுக்குறேன். 1 கொடுத்தனா பிஹெச்பி அப்படின்னு வந்துருச்சு, ஆனால் 2 கொடுக்குறத என்னால் எடுத்துக்க தெரியல ஓகேவா. அதாவது அது அதுக்கு என்ன பண்ண தெரியாதுன்னா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதே அதுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா இங்கே வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுப்பாங்க, அதுவும் வந்து அந்த இதை பேஸ் பண்ணி இங்கே கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் இதோட டிஸ்அட்வான்டேஜ். அதாவது இங்கே வந்து நெஸ்டட் எல்சிஃபோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து மோர் தென் 1 கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ஆனால் இங்கே வந்து மோர் தென் 1 கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் எஃபிசியன்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா சுவிட்ச் கேஸ் தான். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டேட்டா வந்து கேஸில் நம்ம ஆனால் சொல்லிக்கலாம் எத்தனை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல வந்து டேட்டா வந்து நான் வந்து 1லேருந்து 10 வரை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ 1 to 10 வரைக்கும் இந்த இடத்துல நம்ம டேட்டா வந்து என்ட்ரு பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து டிஃப்ரெண்ட் கேஸ் சொல்ல போகிறேன். இப்போ எப்படி கேஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 கேஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த இடத்துல வந்து வரக்கூடிய வேல்யூ வந்து 2 இருந்தால் அல்லது 4 இருந்தால்
சிக்ஸா இருந்தா எயிட்டா இருந்தா அப்படின்னு வச்சுக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ். இந்த மாதிரி நம்பரா இருந்தா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்கோ ஈவன் அப்படின்னு பிரிண்ட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இதை அப்படியே நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இதை ஒன்ஸ் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இப்போ ஈவன் நம்பர் ஆட் நம்பர்லாம் என்னது ஒன் த்ரீ ஓகேவா, ஒன் த்ரீ இந்த இடத்துல ஃபைவ் இங்கே வந்து செவன் இன்னொன்று நைன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஸோ இங்கே வந்து செவன் இன்னொன்று நம்பர் நயன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் என்னாகும், ஸோ இந்த இடத்துல இன்னொரு கேஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஜீரோலேருந்து ஜீரோ டு டென் வரைக்கும் அப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ஈவன் நம்பர்ஸ்லாம் என்ன ஆட் நம்பர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற பிரிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேஸ் மல்டிபிள் கேஸ் என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். ஓகே இது ட்ரூ இது ட்ரூ இது ட்ரூ, இதில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு என்னாகும் இந்த பிளாக் ரன் ஆகிற மாதிரியும். ஸோ இது ரன் ஆகுனா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பிரேக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கலாம் பிரேக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் வேல்யூஸை வாங்கி கண்டிஷனை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்விட்ச் கேஸ். அதாவது இன்னொன்று எஃபிஷியண்டானது. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்டர் டேட்டா அப்படின்னு இருக்கும், ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரோ அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ வேணால் அந்த இடத்த வந்து நம்ம மாற்றிக்கலாம். இங்கே வந்து ஜீரோலேருந்து டென் வரைக்கும் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அப்படி என்ட்ரு பண்ணுற வேல்யூ வந்து ஒன்லி ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் எனக்கு ஈவன் பிரிண்ட் ஆகணும், அப்படி இல்லாமல் ஆட் நம்பராக இருந்தால் எனக்கு வந்து ஆட் நம்பர்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்து ஸ்விட்ச் கேஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஜீரோன்னு கொடுக்குறேன் ஈவன் ஓகேவா, ஃபைவ் செவன்ட்டு கொடுக்குறேன் ஒன் மினிட் செவன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் டெஸ்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே சேம் இதை நான் மாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல ஆட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவோம் ஓகேவா. ஸோ ஆட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவோம் ஒன் மினிட். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், இங்கே வந்து ஜீரோ அப்படின்னு பாஸ் பண்ணுறேன் ஈவன் ஓகேவா, இந்த இடத்துல ஃபைவ்னு பாஸ் பண்ணுறேன் ஆட் ஓகேவா, இந்த இடத்துல டூன்னு பாஸ் பண்ணுறேன் ஈவன், இந்த இடத்துல நைன் பாஸ் பண்ணுறேன் ஆட். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டர் வந்து அதாவது டிஃப்ரெண்ட் கேசஸை வந்து உள்ளே செக் பண்ணிகிட்டு இருக்கோம், நெஸ்டட் இப் மாதிரி ஒவ்வொரு டைமும் வெளியில் வந்து செக் பண்ணி அவுட்புட்டை காமிக்காது. ஸோ அப்போ ஃபாஸ்டான எஃபிஷியண்டான ஒரு இது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்விட்ச் கேஸ் தான். இந்த வீடியோவில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய ஃபார் லூப் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று தரேன். இங்கே வந்து HTML பேசிக்ஸ்க்கான PDF புக் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டவுன்லோட் பண்ண புக்கை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்டருக்கு நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். அப்படி அசைன் பண்ணும்போது இங்கே வந்து கேட்கும், ஓகேங்க நான் ஒன்று எல்லா பேஜையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்களா, இல்லைனா எந்த பேஜிலேருந்து எந்த பேஜ் வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து நாலாவது பக்கத்துலேருந்து பதினாறாவது பக்கம் வரைக்கும் வேணும், அப்போ ஃபோர்த் பேஜிலேருந்து 16 பேஜ் வரைக்கும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சிஸ்டம்கிட்ட சொல்ல போகிறோம். அப்போ அதை என்ன பண்ணோம், ஃபோர்த் பேஜிலேருந்து 16 அதாவது அந்த பதினாறாவது பக்கம் வரைக்கும் உள்ள பேஜை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும், அதை தாண்டி நமக்கு என்ன பண்ணாது பிரிண்ட் பண்ண செய்யாது. ஸோ இதை என்ன பண்ணுறது, இதுதான் லூப்பிங். அதாவது எங்கே ஆரம்பிக்குது, 4ங்கிறதுல ஆரம்பிக்குது, 16ங்கிறதுல முடியுது, இதுக்கு இடையில இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள அந்த ஏரியாவை மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணும் அந்த டிவைஸ் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே லூப்பிங் அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமில் போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ப்ரோக்ராமில் நம்ம வந்து ஃபார் லூப் அப்படிங்கிறது எழுத போகிறோம். ஃபார் லூப்புக்கு ஆரம்பம் முடிவு அப்படிங்கிறது தான் அங்கே 4வது பேஜ் 16வது பேஜ் மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 1லேருந்து 5 வரை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ 1 அப்படின்னு நம்ம கொடுப்போம் ஓகே தானே. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவோம், 2வது நம்பர் பிரிண்ட் ஆகணும்னா எக்கோ 2 அப்படின்னு நம்ம கொடுப்போம். அதே மாதிரி 3 பிரிண்ட் பண்ணணும்னா எக்கோ 3 ஓகேவா, அதே மாதிரி எக்கோ 4 எக்கோ 5 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்படி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா என்னாகும், 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு இந்த 5 நம்பர்ஸும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படியே 100 நம்பர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஸோ இதுதான் ஃபார் லூப். அதாவது என்ன பண்ணோம், நம்ம வந்து கோடிங்கை வந்து லெஸ் பண்ணுறது, நம்பர் ஆஃப் கோடிங்ஸை வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டே போகிறத விட ஆரம்பம் எது முடிவு எது இதுக்கு இடையில உள்ள கண்டிஷன் என்ன, கண்டிஷனுங்கிறது இந்த 1க்கு அப்புறம் 2 அதாவது 1 கூட 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு ஓகேவா. அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1லேருந்து 5 வரைக்கும் தான் கண்டிஷன், 5 கூட தாண்டக்கூடாது, அதாவது 4வது பேஜ்லேருந்து 16வது பேஜ் வர தான் கண்டிஷனே, அதுக்குள்ளே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன். அப்போ ஆரம்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, முடிவு எண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபார் லூப் அப்படின்னு
அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்புட்டில் வந்து கொடுக்க போகிறோம். ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்லையும் எண்ட் அப்படிங்கிறத ஒய்யிலையும் நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு டேட்டா அப்படிவா வாங்குகிறோம். வாங்கி என்ன பண்ணுறோம், ரெக்வஸ்ட் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறோம், இது ஸ்டார்ட்ல வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறோம், எண்டில் வாங்கி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். இது ப்ரீவியஸாக உள்ள வீடியோவில் வந்து நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுற மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிறோம். கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் லூப் எழுத போகிறோம். ஸோ ஃபார்ல என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டார்ட் ஓகேவா, ஃபார் லூப்பில் ஸ்டார்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்குறோம் ஓகேவா. ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து எது வரைக்கும் அப்படின்னா, ஸ்டார்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டாலர் எண்டு வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஓகேங்களா. எண்டு வரைக்கும் நம்ம சொல்லிடுறோம். இப்போ என்ன பண்ணோம்னா, ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து கூட்டிகிட்டே போகணும், 1, 2, 3 அப்படின்னு நம்ம கூட்டிகிட்டே போகணும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணிடலாம்னா, டாலர் ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம் ஓகேங்களா. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்கோ டாலர் ஸ்டார்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. இப்போ கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து 1, எண்ட் அப்படிங்கிறத வந்து 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ டெஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, அகெயின் 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி மேலே உள்ளதை நீங்கள் கமெண்ட் பண்ணுறோம்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு தடவை கமெண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இங்கே வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் படிக்கக்கூடாது அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம போய் ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஓகே. இப்போ நம்ம இங்கே செக் பண்ணோம்ல, 4-16 வரைக்கும். அப்போ 4வது பேஜ்லேருந்து 16வது பேஜ் வரைக்கும் வரணும், எனக்கு அந்த நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணுறது, சிம்பிளாக இங்கே என்ன பண்ணிக்கலாம், நம்பரை மாற்றிடலாம். ஆரம்பம் வந்து 4, முடிவு 16 அப்படின்னு நம்ம இங்கே சொல்லிடலாம். 16 கொடுத்தோம்னா 4-16 வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், ப்ரிண்ட் ஆகும். அதாவது இந்த ரிப்பீட்டடாக நான் சொல்லக்கூடிய வேலையை என்ன பண்ணிடுது, ஃபார் லூப்பில் கொடுத்துட்றோம். அந்த ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா, ரிப்பீட்டடாக அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். 4-16 வரைக்கும் அந்த கண்டிஷனுக்கு உள்ள என்ன வேலை சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணோம். என்ன வேலை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு. இப்போ நான் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா, டாலர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டாலர் எக்ஸ் ப்ளஸ் டாலர் ஸ்டார்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து எக்கோ டாலர் எக்ஸ் அப்படின்னு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன்னு வச்சுக்குவோம். அதாவது டாலர் எக்ஸை வந்து 1 அப்படின்னு அசைன் பண்ணிடுறோம். இதை வந்து மேலே அசைன் பண்ணிடலாம், ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து அசைன் ஆகிடும். ஸோ அதனால் மேலேயே வந்து டாலர் எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாலர் எக்ஸு கூட அந்த 1 இருக்குது, அந்த 1 கூட ஒவ்வொரு டைமும் வரக்கூடிய ஸ்டார்ட்டோட வேல்யூவை ஆட் பண்ணி டாலர் எக்ஸில் அசைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அது கூட ஆட் பண்ணி என்னாகும், அசைன் பண்ணும். அசைன் பண்ணி என்ன பண்ணும், ப்ரிண்ட் பண்ணும். அப்போ என்னாகும், ஃபஸ்ட் டைம் வந்து 1 அப்படின்னு வரும். ஸோ 1 வரும்போது ஆல்ரெடி வந்து டாலர் எக்ஸில் 1 இருக்குது ஓகேவா. ஸோ அந்த டாலர் எக்ஸ் 1 கூட இந்த 1 வந்து என்னாகும், டாலர் ஸ்டார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 1 வந்து ஆட் ஆகும், கரெக்ட் தானே. ஸோ மறுபடியும் என்னாகும், இந்த 1, 1, 2ங்கிறது வந்து என்னாகும், டாலர் எக்ஸில் ஸ்டோர் ஆகும். அகைன் டாலர் எக்ஸில் 2 இருக்கும், 2 கூட மறுபடியும் என்னாகும், அடுத்து டாலர் ஸ்டார்ட்டில் வரக்கூடிய 2 அப்படிங்கிறது ஆட் ஆகும். இப்படியே திரும்ப திரும்ப எத்தனை தடவை ஆகும், நான் ஆரம்பம் எது முடிவு எது வரைக்கும் சொல்லியிருக்கணும், அது வரைக்கும் இந்த வேலையை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ரெஃப்ரெஸ் பண்ணுறேன். ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வந்து 1, எண்டு வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்னாச்சுன்னா, 2, 4, 7 ஓகேங்களா, 2, 4, 7, 11, 16 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு 2, அகெயின் மறுபடியும் 2 கூட நெக்ஸ்ட் லூப்பில் என்ன இருக்கும், 2 இருந்திருக்கும். அந்த 2 கூட இப்போ டாலர் ஸ்டார்ட் இன்க்ரிமெண்ட் ஆகி வரக்கூடிய 2 அப்படிங்கிறது 4 அப்படின்னு மாறி இருக்கும் ஓகேங்களா. இப்போ 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அடுத்த லூப்பில் 4 கூட அகெயின் இன்க்ரிமெண்ட் ஆகி வரக்கூடிய 3 அப்படிங்கிறது வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ வந்து 7 மாறி இருக்கும், 7 கூட மறுபடியும் இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகி வரக்கூடிய 4 அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கும். இப்போ 7 11 அப்படின்னு இருக்கும். ஸோ 11 கூட மறுபடியும் என்னாகும், இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகக்கூடிய 5 அப்படிங்கிறது ஆட் ஆகி வந்திருக்கும். ஸோ இன்க்ரிமெண்ட்டும் நான் சொல்கிறது 1, 2, 3, 4, 5 ஓகேங்களா. நமக்கு சொல்லியிருக்க கண்டிஷன் இது, அதாவது இந்த வேலையை திரும்ப திரும்ப பண்ணு அப்படின்னு. ஸோ ஒரு வேலையை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபார் லூப் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து, கோடிங்கை வந்து திரும்ப திரும்ப எழுதிட்டே போய் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமோட கோடிங்கை அளவோட அதிகமாக ஆகாமல் சுருக்கமாக எழுதிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபார் லூப்புங்கிறது. இந்த வீடியோவில் ஒயில் லூப் எப்படி ஒர்க் ஆகுது, டூ ஒயில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் நம்ம எடுத்துருக்கோம் ஒயில் லூப் யூஸ் பண்ணி. அதில் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டையும் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதில் இருக்கக்கூடிய 6, 5, 4, 3, 2, 1 அப்படிங்கிறத பிரிக்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒயில் அப்படிங்கிற இந்த லூப்பிங் மூலமாக பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இருக்க இந்த நம்பர் வந்து 10 டிவைட் பண்ணோம், அதாவது இந்த 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பரை ஹோல் நம்பரையும் 10 வந்து டிவைட் பண்ணணும்னா நமக்கு வந்து ரிமைண்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். மாடுலோ ஆப்ரேட்டரில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, இதோட ரிமைண்டர் வந்து 6 அப்படிங்கிறது கிடைக்கும், கரெக்ட் தானே? ஸோ அதே மாதிரி அந்த 6 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு தடவை டிவைட் பண்ணிட்டோம்னா அகைன் மறுபடியும் எனக்கு என்ன ஆகணும்னா, அந்த நம்பரையும் மறுபடியும் திரும்ப டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3 அப்படின்னு ஒரு நம்பர் எடுப்போம். ஸோ 1, 2, 3 அப்படிங்கிற நம்பரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 10 டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 3 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் கோஷன் வந்து என்ன கிடைக்கும், 12 அப்படின்னு கிடைக்கும். அகெயின் அதே 12 நான் மறுபடியும் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 2 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா? ஸோ கோஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1, 2 அதாவது 1, 23 அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மாடல் ஆப்ரேட்டர் எடுத்தோம்னா கண்டிப்பாக இதோட ரிமைண்டர் வந்து 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் கோஷன் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12 தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து டிவைட் பை 10 இந்த இடத்துல போடுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, 1, 23 அப்படிங்கிறத டிவைட் பை 10 அப்படின்னு கொடுத்தோம்னா இதுக்கு வந்து கோஷன் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ கோஷன் வேல்யூ வந்து 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 12 மறுபடியும் என்ன பண்ணுறோம், ரீயூஸ் பண்ணுறோம். 12 மறுபடியும் டிவைட் மாடலோ 10 கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், 2 அப்படிங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ கோஷன் வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 அப்படிங்கிறது கிடைக்கும், கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த லூப் வந்து முடிகிற வரைக்கும் போகும், அதாவது 1 வரைக்கும் போகும். ஸோ இஃப் சப்போஸ் நான் வந்து 1, 2, 3, 6, 7, 4 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டேன், இதில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. அதாவது நம்ம இப்படி மாறி மாறி வந்து நம்பர் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நாம் சொல்கிறோம்னா நம்ம வந்து கவுண்ட் பண்ணி தான் சொல்லணும், இதில் 2, 4, 6 டிஜிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஒயில் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், பேஸ்ட் ஆன் த கண்டிஷனை பொறுத்து அதுவாகவே என்ன பண்ணும், கால்குலேட் பண்ணிக்கும். கால்குலேட் பண்ணி கண்டிஷன் வந்து கண்டிப்பாக வந்து கோஷன் வேல்யூ வந்து 1 முன்னாடி வரைக்கும் சொல்கிறோம், ஏன்னா 1 வரை தான் வரும். 1 தாண்டதுக்கப்புறம் 0.5, 0 அந்த இதெல்லாம் வந்து கோஷன் வேல்யூவாக நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்பரை பிரிக்கிறதுல நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒயில் அப்படிங்கிறது வந்து இன்ஃபினைட் டைம் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில சமயம் வந்து அன்னோன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அதுவாகவே கால்குலேட் பண்ணி பண்ணுற டாஸ்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒயில் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணுவோம். ஒரு டேட்டா பேஸில் நம்ம வந்து டேட்டாவெல்லாம் இன்சர்ட் பண்ணிகிட்டே வர்றோம், அதோட டேட்டாவெல்லாம் நான் எடுக்கிறேன்னா எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து கவுண்ட் பண்ணி எனக்கு வந்து என்ன எனக்கு என்ன ஒன்றா பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒயில் அப்படிங்கிறதுக்கு போவோம். இன்னொன்று அதோட கீ வேல்யூலாம் பின்னாடி வரும்போது பார்ப்போம், டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எப்படி எடுப்போம் அப்படிங்கிறதுல அந்த ஒயில் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத அங்கேயும் நம்ம எனக்கு ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இதோட பேசிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ப்ரோக்ராமை வந்து நான் வந்து ஒன்ஸ் ரன் பண்ணுறேன், 1 மினிட் இதோட ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணலாம். இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துட்றேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் இப்போ ரன் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு தனியாக பிரித்து காமிச்சிருச்சு, ஓகே தானே? ஸோ இப்படி நான் நம்பரை மாற்றுறேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மாற்றுறேன். இப்போ வந்து ஒரு 4-டிஜிட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ 4-டிஜிட் நம்பர் கொடுத்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், ஓகேவா? அதுவாகவே என்ன பண்ணிடுச்சு, அந்த 4-டிஜிட் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் பண்ணி காமிக்குது. இதுக்கு தான் ஒயில் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இன்னும் 2 டிஜிட் ஆட் பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம்னா எனக்கு என்ன ஆகும், அதுவாகவே என்ன பண்ணும், ஸோ எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுவாகவே எனக்கு என்ன பண்ணுது, ஸோ இந்த ஆப்ரேஷனாக பண்ணி காமிக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து கோடிங்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். சேம் ஒர்க்கு ஃபார் லூப்பில் பண்ணுவோம். ஃபார் லூப்பில் பண்ணும்போது என்ன என்ன ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா, அதே ரேஞ்ச் கண்டிப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கெல்லாம் உள்ள ஒர்க்கை தான் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஃபார் லூப். இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸை மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபார் லூப். இல்லை பேப்பர்ஸ் எத்தனைங்கிறது நீயே கவுண்ட் பண்ணிக்கோ, ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ண அப்படிங்கிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒயில் அப்படிங்கிறதுக்கு நம்ம போவோம். ஸோ இதே ஒயில் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் ஒயில் அண்டு 2 ஒயில் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒயில் லூப் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி வச்சிடறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நான் என்ன பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபைன், இப்போ நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயில் அப்படிங்கிறது இன்ஃபினைட் டைம்ஸ் ஒர்க் ஆகும், அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் $x = 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ கண்டிஷன் சொல்கிறேன், ஒயில் $x = 0 இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும்னா, எக்கோ
ஹாய் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹாய்னு பிரிண்ட் பண்ண அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், ரெஃப்ரெஷ் பண்ணால் ஹாய்னு பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது பாருங்கள், அது வந்து நிற்கவே இல்லை. இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது, ஹாய்னு வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது, கரெக்டு தானே? ஸோ இதில் என்ன, ஏன் இது இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுச்சு, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஆரம்பம் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டோம். கண்டிஷன் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம். ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். உள்ளே வருது, எக்கோ பிரிண்ட் பண்ணுது, மறுபடியும் மேலே போகுது, ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. ஆனால் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ தான். அப்போ இன்ஃபினிட் டைம்ஸ் ஒவ்வொரு டைமும் லூப் வந்து முடிஞ்சு வெளியில் வரும்போது ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ட்ரூவாகவே இருக்கும். இப்போ ட்ரூவாகவே இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஆகும், இது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட் டைம்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒயில் லூப்பை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒன்று கண்டிப்பாக நம்ம ஆரம்பம் சொல்கிறோம், இதோட கண்டிஷன் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட ஆரம்பம் வந்து நான் வந்து அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கண்டிஷன் எது வரைக்கும் அப்படின்னா, கிரேட்டர் தென் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை கொடுத்துடணும். ஓகே, கிரேட்டர் தென் ஜீரோனா நான் என்ன பண்ணணும், எக்கோ டாலர் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, பிரிண்ட் பண்ணணும், நான் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ தான், ஆனால் டாலர் எக்ஸ் எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து பார்க்கும் கிரேட்டர் தென் ஜீரோ, கிரேட்டர் தென் ஜீரோ அப்படிங்கிறது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இதையே நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது, ஃபைவ் 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 பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. இதை எப்படி நான் ஸ்டாப் பண்ணுறது? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். அஞ்சுங்கிற வேல்யூ வந்து ஜீரோவுக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அசைன் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா, டாலர் எக்ஸ் அப்படிங்கிறத மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஒன் மினிட், ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அதோட நிப்பாட்டி நின்றுச்சு. ஸோ அப்போ இதோட ஸ்டார்டிங் என்ன, அது இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டாக அப்படிங்கிறத பேசணும். கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேஸ்டான கண்டிஷனை பொறுத்து எனக்கு என்ன ஆகும், இந்த ஓயில் லூப் வந்து என்ன ஆகும், இன்ஃபினைட் டைம்ஸ் வந்து அதுவாகவே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த இன்ஃபினைட் டைம்ஸ் வந்து லூப் வந்து ரன் ஆகாமல் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகேவா, இது இங்கே வந்து ஒயில் லூப்பில் இது. ஸோ டூ ஒயில் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தோன்னா, ஒயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இதுக்கு இதுக்கான கண்டிஷனை வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுச்சு. ஓகே, எனக்கு என்ன பண்ணணும், நீ வந்து முன்னாடியே எனக்கு வந்து கண்டிஷனை வந்து பின்னாடி செக் பண்ணிக்கோ, முன்னாடியே நான் சொன்ன வேலையை நீ பார்த்துரு அப்படிங்கிறத இன்டர்பிரிட்டர்ட்டு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, டூ திஸ் ஒர்க். ஓகேவா, இந்த ஒர்க்கை முன்னாடியே பண்ணு, ஆனால் கண்டிஷனை வந்து லாஸ்ட்டாக நீ வந்து செக் பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, டூ ஒயில் அப்படிங்கிறது போவோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒயில் டாலர் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு நீ வந்து செக் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே இதை வந்து நான் ரெஃப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ இதில் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் ஒன்று நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல டாலர் ஜீரோ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, ஜீரோன்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா. ஸோ ஜீரோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், ஒன்றுன்னு வைக்கலாம். ஒன்றுன்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இங்கே வந்து டிக்ரிமெண்ட் ஆகும்போது வந்து ஜீரோ அப்படிங்கிறது வந்தோம். சாரி, இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். டூ ஒய், டூ ஒயில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே ஒன்றுன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஒன்றுன்னு அசைன் பண்ணால் இங்கே வந்து டிக்ரிமெண்ட் ஆகும்போது ஜீரோ அப்படிங்கிற மாதிரி மாறிடும், கரெக்ட் தானே? ஸோ டிக்ரிமெண்ட் கொடுக்குறோம். அப்போ கண்டிஷன் செக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், ஜீரோ, இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணும்போது ஜீரோ கிரேட்டர் தென் ஜீரோ அப்படிங்கிறது வரும். ஸோ கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும், அகைன் எனக்கு என்ன ஆகுது, இந்த வேலையை பண்ணாது. ஆனால் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன இருக்கும், ஒரு பிரிண்ட் வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் கொடுத்தா ஒன்று அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஒன்றுங்கிறது எனக்கு என்ன ஆகுது, முன்னாடியே பிரிண்ட் ஆயிடுச்சு. அதாவது உங்களுடைய ஏடிஎம் போகிறீங்க, ஏடிஎம்மில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத வாங்கலாம். ஆனால் ஃபைனலாக வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஃபெயில் ஆனால் மட்டும் என்ன, ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுது, உங்களுடைய அமௌண்ட் வந்து தராது, கரெக்ட் தானே? ஸோ அதே சுச்சுவேஷன் தான். முன்னாடியே நீங்கள் ஏதாவது யூசர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னா, டூ ஒயில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டூ திஸ் ஆப்ரேஷன் ஆஃப்டர் செக் திஸ் கண்டிஷன். ஓகேவா, ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், இப்போ முன்னாடியே நீ இதை செக் பண்ணிடு, அதுக்கப்புறம் என்ன பண்ண, கண்டிஷன் அப்படிங்கிறத வந்து நீ செக் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் டூ ஒயில் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒயில் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த இடத்துல ஒயில் அப்படிங்கிறதே முன்னாடி யூஸ் பண்ண மாதிரியே நம்ம மாற்றிக்கிடுவோம். இதை எடுத்து நான் இந்த இடத்துல போட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒயில் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஓகேவா, டிக்ரிமெண்ட் சொல்லிட்டோம்.
ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல நான் ஜீரோ அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஸோ ஜீரோ நான் அசைன் பண்ணால் எனக்கு ரிசல்ட் எதுவும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிசல்ட்டும் வராது. இங்கே பாருங்க, எனக்கு எந்த ரிசல்ட்டும் வரல. ஏன் இந்த ரிசல்ட் எதுவும் வரல அப்படின்னா, ஜீரோ இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது ஜீரோ கிரேட்டர் தன் ஜீரோ அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன ஆகுது, ஃபால்ஸ் கண்டிஷன். அப்போ ஃபால்ஸ் கண்டிஷன்னா உள்ளே போகவே போகாது. இப்போ டூ வைல் அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டே வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணி பார்த்துச்சு. அதாவது இது எப்படின்னா, முன்னாடியே நீங்கள் பாஸ்வேர்டு கொடுங்க, பாஸ்வேர்டே தப்பு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத ஏடிஎம் அலோவ் பண்ணாது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே கண்டிஷன் செக் பண்ணுறது. ஸோ பின்னாடி கண்டிஷன் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா டூ வைல். ஸோ இந்த மாதிரி தான் வைல் அண்ட் டூ வைல் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. இந்த வீடியோவில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கண்டினியூ பண்ணுறது, அதை எப்படி டெர்மினேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அதாவது ஒரு ப்ராசஸை எப்படி நான் மேலும் தொடர்றது, இல்லை அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது இடையில எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே டாலர் எக்ஸில் டென்னு ஒன்று கொடுத்துருக்கேன். கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஜீரோக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன். பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வர்றேன், ஒவ்வொரு வேல்யூவாக என்ன பண்ணுறேன், 10, 9, 8, 7 டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரேன், அவ்வளோதான். ஸோ அப்போ இது என்ன ஆகுனா, ஜீரோக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன ஆகுனா பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இது ஒரு ப்ராசஸ், ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். ஸோ 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படிங்கிறது ஜீரோக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, பிரிண்ட் பண்ணிகிட்டே வருது. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த டாலர் எக்ஸ், டாலர் எக்ஸில் தான் அசைன் பண்ணிப்போம், இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இந்த பிரிண்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ டாலர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, பிரேக் அப்படின்னு நான் கொடுத்துறேன். அப்படி பிரேக் கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பார்ப்போம். ஸோ 10, 9, 6, ஓகேவா? ஸோ 7, 6 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 6 நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகிடுச்சு, 5 வரும்போது எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா பிரேக் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகலை, கண்டினியூ பண்ணவே இல்லை. ஓகே, எனக்கு 5 வந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நான் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, எக்கோ அப்படின்னு நான் கொடுக்கலாம். எக்கோ ஹாய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். திஸ் ப்ராசஸ் இஸ் ஸ்டாப்ட் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல ஒன் ஹாய் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாய் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன், ஓகே திஸ் ப்ராசஸ் இஸ் ஸ்டாப் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துக்கிறோம். ஓகே, எனக்கு வந்து சில இடங்களில் வந்து நம்ம ஃபோன் பண்ணிகிட்ருக்கோம், ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே கால் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் என்னுடைய ப்ராசஸை கண்டினியூ பண்ண முடியும், அவர் கூட நான் வந்து என்ன பண்ண முடியும், பேச முடியும், இடையில மெசேஜ் காமிக்கிற மாதிரி காமிச்சிடலாம், ஓகேவா? ஸோ அதை அந்த சுச்சுவேஷனை நான் என்ன பண்ணுறது, ஸோ டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இருந்தாலும் ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆகப்படுது, கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே பிரேக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, கண்டினியூ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆகாது, அந்த 5 அப்படிங்கிற சொல்லும்போது எனக்கு என்ன ஆகுனா, ஹாய் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல வந்துருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா, வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல சொல்லணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு என்ன ஆகும், பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஸோ வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஸோ இது வந்து நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபோன் கால் பேஸ் பண்ணும்போது நம்ம கால் வெயிட்டிங் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, வெயிட்டிங் அப்படின்னு வரும். தொடர் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராசஸ் வந்து கன்யூ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஒயில் வந்து ஏதோ ஒரு ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ப்ரௌஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இடையில பாப்பப் மாதிரி காமிச்சிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒரு ப்ராசஸ்க்குள்ளே உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் பாஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு கண்டினியூ அப்படிங்கிறது கொடுக்கலாம். இல்லை ஹோல் ப்ராசஸை நீங்கள் டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் டைப் காஸ்டிங் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக எப்படி மாற்றிக்கிறது. பிஹெச்பியில் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பேசும்போது, வேரியபிளில் பேசும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதில் வந்து டேட்டா டைப் அப்படிங்கிறது நம்ம சொல்ல தேவையில்லை, ஆனால் அதுவாக புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு டாலர் எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அந்த வேரியபிளை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, 7/3 அப்படிங்கிற இந்த டிவிஷனை நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இப்போ 7/3 என்ன ஆகும், இதோட கோஷன் வேல்யூ என்னவோ அது வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், ரைட் தானே? இப்போ இதப்போ எக்கோ டாலர் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ எக்கோ டாலர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னாகும், 7/3 அதோட ரிசல்ட் என்னவோ அந்த ரிசல்ட் எனக்கு வந்து காமிச்சிருக்கு. ஓகே ஃபைன். இப்போ வந்து நமக்கு வந்து 2.333 அப்படின்னு வந்திருக்கு. சரி, எனக்கு வந்து ரிசல்ட் வந்து 2 தான் வேணும், இந்த 3 வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் என்ன பண்ணலாம், ரவுண்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, இதோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ எக்கோ கெட் டைப் அப்படிங்கிற மெத்தட், ஓகேவா? இந்த மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த டாலர் எக்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதோட டேட்டா டைப் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு.
ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட வேல்யூவை வந்து எனக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ரவுண்ட் அப்படிங்கிற மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் ரெஃப்ரெஸ் பண்ணுறேன். ஒன் மினிட் இங்கே நம்ம ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ரெஃப்ரெஸ் பண்ணால் என்னாவது எனக்கு டூ அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய த்ரீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டூ மட்டும் காமிச்சிருக்கு. ஆனால் டேட்டா டைப் மாறலை. ஆனால் எனக்கு ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கு இன்டிஜர் மாதிரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ ரவுண்ட் அப்படிங்கிற மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். ஆனால் டேட்டா டைப் மாறலை. பார்க்குறதுக்கு இன்டிஜர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதோட டேட்டா டைப் வந்து டூ அப்படின்னு சொல்கிறது டபுள் அப்படிங்கிற டேட்டா டைப் தான். ஸோ ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் எம் அப்படிங்கிற வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா 2.5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த டெசிமல் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல போயிட்டு ஏகோ கெட் டைப் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம வந்து இந்த டாலர் எம் அப்படிங்கிறத பாஸ் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் காமிக்கும்? பூலியன் சாரி டபுள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ டபுள் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஏன்னா வந்து நம்ம டெசிமலில் கொடுத்துருக்கோம் 2.5 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறேன். டாலர் என் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எதுக்கு கெட் டேட்டா டைப் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே மேலே உள்ளது 2.5, இப்போ இங்கே கீழே இருக்கக்கூடியது 2 அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல என் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறேன். இப்போ நம்ம வந்து ப்ரௌசரை ரெஃப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. ஸோ மேலே உள்ளது டபுள், அதுக்கப்புறம் கீழே உள்ள இந்த டேட்டா டைப் வந்து இன்டிஜர். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ண முடியுமா? ஸோ செக் பண்ணலாமா? ஸோ டாலர் எம் ப்ளஸ் டாலர் என் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப், ஒன்று வந்து டபுள், இன்னொன்று வந்து இன்டிஜர். இப்போ நமக்கு ரிசல்ட் வந்து 4.5 அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. அதாவது இங்கே பிஹெச்பியில் அட்வான்ஸ்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு டேட்டா டைப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வந்ததுன்னா இன்டிஜர் ஃப்ளோட் அப்படிங்கிற மாதிரி ஐ மீன் டபுள் அப்படி இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகணும்? ரெண்டையுமே ஆட் பண்ணி நமக்கு காமிக்கும். ஓகேவா? இந்த இடத்துல டேரெக்டாக சேஞ்ச் டேட்டா டைப் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற கம்பல்சரி கிடையாது. ஆனால் ரிசல்ட் உங்களுக்கு எப்படி வேணும், இன்டிஜராக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கக்கூடிய 2.5 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஃப்ளோட் சாரி டபுள் அப்படின்னு சொல்லி காமிச்சது. சாரி, இந்த இடத்துல வந்து டபுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வந்து டபுள். ஸோ இன்னொன்று ப்ளோ ஃப்ளோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப லார்ஜ் வேல்யூஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளோட் அந்த ரேஞ்சுக்கு நம்ம போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இங்கே இருக்கக்கூடிய டபுள் அப்படிங்கிற டேட்டா டைப்பையும் டூ அப்படிங்கிற டேட்டா டைப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரிசல்ட் வந்து எனக்கு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 எனக்கு வந்து டபுள் தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டாலர் எம் அப்படிங்கிறத வந்து இன்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து டைப் காஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஃப்ளோட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கோம். இப்போ நம்ம பாருங்கள் ரெஃப்ரெஸ் பண்ணோன்னா ஸோ 4 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டுமே வந்து டேட்டா டைப் ஒரே மாதிரியான டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு என்ன ஆகும், இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா கெட் டைப் அப்படிங்கிற மெத்தடை நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்படின்னா டாலர் சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இவங்களை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா கெட் டைப். ஓகேவா? இந்த மெத்தடில் டாலர் சம் அப்படிங்கிறத நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பாஸ் பண்ணிட்டோம்னா சம்மில் இருக்கக்கூடிய டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ரெஃப்ரெஸ் பண்ணோம்னா இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா டைப் காஸ்டிங் நடந்திருக்கு. அதாவது டபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா டைப் வந்து எனக்கு வந்து இன்டிஜராக மாறியிருக்கு. ஓகே, இன்னொன்று அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங், கரெக்ட் தானே? ஸோ இது எப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல டாலர் வேல்யூ அப்படின்னு ஒன்று வைக்கிறேன். வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இன் டெர்ம்ஸ் ஆஃப் நம்பரில் கொடுக்குறேன். அதாவது டெக்ஸ்ட் பாஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்கோ கெட் டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் டாலர் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ப்ரௌசரை ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ரெஃப்ரெஸ் பண்ணால் நமக்கு என்னாகும், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஒரு ஸ்ட்ரிங்கு இன்னொரு ஸ்ட்ரிங்கு கூட ஆட் பண்ண முடியுமா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்கோ அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன்னா 5 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துட்டேன்.
என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் பாஸ் பண்ணுறேன், இங்கே வந்து ஃபைவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள் ரிசல்ட் வந்து ஃபைவ், அங்கே வந்து ஆப்ரேட்டர் இருக்கிறதுனால டென்னு காமிக்கும். இங்கே வந்து இதோட அட்வான்டேஜ் டைரெக்டாக வந்து வேல்யூவாக கன்சிடர் பண்ணோம், இந்த இடத்துல டேட்டா டைப் பார்க்காது, என்ன வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதான் நம்மளோட இன்டர்பிரிட்டர் பார்க்கும். ஸோ என்ன பண்ணோம், டைரெக்டாக வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வரக்கூடிய ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகும், டைரெக்டாக ஆட் பண்ணிடும். ஓகே, அப்போ ரெண்டும் தனித்தனி ஸ்ட்ரீம் தானே பார்க்குறதுக்கு, இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கணும் அப்படின்னா டாட் சிம்பிள் யூஸ் பண்ணி இதை கன்கார்டினேட் தான் பண்ணணும். இதுக்கு பேர் கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க, கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், டாட் சிம்பிள் யூஸ் பண்ணி கன்கார்டினேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஃபைவ் ஃபைவ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ எனக்கு என்ன ஆகும், ரெண்டு ஃபைவையும் தனித்தனி டேட்டா டைப்பாக பார்த்து எனக்கு என்ன பண்ணும், கன்கார்டினேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த டாட் சிம்பிள் நீங்கள் இங்கே ப்ளஸ் போட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், ரெண்டையும் வேல்யூவாக கன்சிடர் பண்ணி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆனால் ரெண்டோட டேட்டா டைப்பும் ஸ்ட்ரிங்கு தான், இது வந்து இன்டிஜர்லாம் கிடையாது. உங்களுக்கு இன்டிஜராக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து தனித்தனியாக இன்ட் அப்படிங்கிறத ரேப் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்பாக இன்டிஜராக மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, டாலர் சம் ஒன் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா இண்டிஜர் ஆஃப், ஓகேங்களா, இண்டிஜர் ஆஃப் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி இண்டிஜர் ஆஃப் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொன்று இண்டிஜர் ஆஃப் அப்படிங்கிறதுல இன்னொரு ஃபைவை நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டோட டேட்டா டைப்புமே மாறி இருக்கும், ரெண்டோட டேட்டா டைப்பும் மாறி ரெண்டும் ஆட் ஆகி சம்ல ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ எக்கோ கெட் டைப் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம், டாலர் சம் ஒன் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணலாம். இப்போ பாஸ் பண்ணி பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப் நமக்கு என்ன ஆயிருக்கும்னா இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கெட் டைப் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். தேவைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றுறதுக்கு பேர் டைப் காஸ்டிங் அப்படின்னு. இந்த வீடியோவில் பிஹெச்பியில் அரே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அரே அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு வேரியபிள், அந்த அரே வேரியபிளில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோர் தென் ஒன் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி மோர் தென் ஒன் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ், மெமரியை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரே மெமரிக்கில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிஹெச்பியில் அப்படி அரே அப்படிங்கிறது வந்து மேப் கூட ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து இந்த வீடியோவில் இண்டெக்ஸ்டு அரே அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அசோசியேட்டிவ் அரே அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அசோசியேட்டிவ் அரே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இட் இஸ் டைரக்ட்லி மேப் மேப்பிங் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது கீ வேல்யூ பேஸ் பண்ணி, அதாவது என்னுடைய டேட்டாவை வந்து ஒவ்வொரு கீலையும் நான் என்ன பண்ணிப்பேன், ஸ்டோர் பண்ணிப்பேன். இப்போ நீங்கள் வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் மேப்பில் என்ன பண்ணிப்பீங்க, உங்களுடைய கீ பாஸ் பண்ணுவீங்க, அதாவது சென்னை அப்படிங்கிறது. ஸோ சென்னைக்கு தகுந்த மாதிரியான இந்த வேல்யூவை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கும். ஓகேவா? ஸோ அதாவது இட் இஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். என்ன அப்படிங்கிறதுனா கீ அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதுக்காக, அதாவது டேட்டாவை வந்து அங்கே மேப் பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட்டாக காமிக்கிறதுக்காக இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா அசோசியேட்டிவ் அரே அப்படிங்கிறத வந்து கீ வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இண்டெக்ஸ்டு அரே. இண்டெக்ஸ்டு அரே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது இந்த ஜீரோத் இண்டெக்ஸில் வந்து டுவெல் ஃபார்ட்டி அப்படிங்கிறதுல வந்து இங்கே சாரி 40.5 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல வந்து இண்டெக்ஸ்டு அரே அப்படிங்கிறது முதல்ல அரே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கூகுள் மேப்பில் எடுக்கலாம். ஸோ இங்கே இமேஜஸ் போகிறேன். ஸோ இங்கே இமேஜஸ் போனால் இந்த ஃபஸ்ட் இமேஜஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து இந்த அரே இண்டிசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரே இண்டிசஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரே அரே எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பொசிஷன். ஸோ இது வந்து ஜீரோத் பொசிஷன், அதாவது ஜீரோத் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து அரையோட லென்த் நயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரையோட லென்த் நயன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நயன் நம்பர்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஜீரோ, லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா எயிட் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நம்மளுடைய அரையில் இருக்கக்கூடிய டோட்டல் கவுண்ட் நயனோட ஒன்று கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கும், எண்டிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் கவுண்டை விட ஒன்று கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அரையில் நம்ம வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய பார்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து அரையை வந்து டோட்டலாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே அரையை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி நம்ம
நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னா ப்ராக்டிக்கலாக, ஏன்னா இங்கே வந்து ஒரு அரே ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ப்ராக்டிக்கலாக அப்படியே பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ பிஹெச்பியில் என்ன பண்ணலாம்னா அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு வேர் டெம்ப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த வேர் டெம்ப் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்சடு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல என்ன பண்ணலாம், டாலர் மார்க்ஸ் அந்த மார்க்ஸ் தான் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்படி ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஒன்ஸ் நம்ம வந்து ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே போய் ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்னாகும், அரே அப்படியே பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம் உள்ளே இருக்கக்கூடியது. ஸோ வேர் டெம்ப் அப்படிங்கிற மெத்தட் என்னாகும் பண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எத்தனை எலமெண்ட் வச்சுருக்கீங்க ஃபைவ் அப்படிங்கிற ஃபைவ் கவுண்ட் காமிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறதையும் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கே இன்டிஜர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ வித் பொசிஷனோட காமிக்கும், இது வந்து ஜீரோத் இண்டெக்ஸு, இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸு, இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்கே மேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரோ ஆப்ரேட்டர் வச்சு மேப் பண்ணி காமிக்கும். ஜீரோ அப்படிங்கிற பொசிஷனில் வந்து இந்த நம்பர் இருக்குது, டுவெல் சாரி டுவெல்ங்கிற நம்பர் இருக்குது. ஃபஸ்ட் அப்படிங்கிற பொசிஷனில் வந்து 40.5 அப்படிங்கிறத மேப் பண்ணி காமிக்கும். கீ வேல்யூவாக எனக்கு என்ன பண்ணுவோம், மேப் பண்ணி காமிக்கும். இதை வந்து இன்டெப்த்தாக நம்ம வந்து அசோசியேட்டிவ் அரேயில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த அரேயை வேர் டெம்ப் அப்படிங்கிற மெத்தடை வச்சு பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுக்கு பேர் பிரிண்ட் ரீட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரீடபிள் இன்ஃபர்மேஷனாக காமிக்கும். பிரிண்ட் ரீட் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் ரீட் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ரீடபிள் இன்ஃபர்மேஷனாக காமிக்கும். ஸோ இங்கே ஒரு பிரேக் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஏகோ பிரேக் அப்படிங்கிற கஸ்டமர் இதை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம், ஜஸ்ட் இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அரே அதாவது வேர் டெம்ப் அப்படிங்கிறது வந்து என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட லென்த் என்ன, எத்தனை எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கும். ஆனால் பிரிண்ட் ரீட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது, டேரெக்டாக ரீடபிள் இன்ஃபர்மேஷன், அதில் டேட்டா டைப் பற்றியெல்லாம் பேசாது, லென்த் பற்றியெல்லாம் பேசாது. ஓகேங்களா? ஸோ யூ கேன் செக் எய்தர் வேர் டெம்ப் ஆர் பிரிண்ட் ரீட், அதாவது அரே ஹோல் அரேயும் அரே ஸ்ட்ரக்சரோட நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த ரெண்டு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், பண்ணலாம். அதை தாண்டி இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதோட கவுண்ட் அதாவது இதோட லென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா டாலர் கவுண்ட் அப்படிங்கிற சாரி இந்த இடத்துல லென்த் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கவுண்ட் அப்படிங்கிற டிஃபால்ட் மெத்தடை நம்ம கால் பண்ணிவிட்டு டாலர் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரேயை நம்ம இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா உள்ளே இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எக்கோ அப்படின்னு நம்ம கொடுப்போம். இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபைவ் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்குது. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நார்மலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து தனித்தனி இண்டெக்ஸ் வேல்யூவில் பிரிண்ட் பண்ணலாம். டாலர் இங்கே வந்து மார்க்ஸ் அப்படிங்கிற இந்த அரேயில் ஓகேங்களா அதோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டுவெல் அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபஸ்ட் இண்டெக்ஸ் எலமெண்ட் கரெக்ட் தானே. ஸோ இதே வந்து இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். இது வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ அதாவது தேர்ட் இண்டெக்ஸ் வந்து ஃபிஃப்டி ரைட் தானே. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ரெஃப்ரெஸ் பண்ணுவோம், ரெஃப்ரெஸ் பண்ணால் ஃபிஃப்டி அப்படிங்கிற ரிசல்ட் வந்துருக்கு, அதாவது தான் தேர்ட் இண்டெக்ஸோட வேல்யூ கரெக்ட் தானே. ஓகே இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் லூப்பில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் இங்கே என்ன பண்ணுறோம்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அதாவது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும் அப் டு சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் கரெக்ட் தானே. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் இண்டெக்ஸ் வேல்யூவை டாலர் ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன், அதாவது என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஜீரோ அப்படிங்கிறது. ஸோ இங்கே அதே மாதிரி டாலர் ஐ லெஸ் தென் எது வரைக்கும் நம்மளுடைய லென்த் வரைக்கும் கரெக்ட் தானே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதனால் நம்ம சொல்லிக்கலாம் டாலர் லென்த் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ டாலர் லென்த் வந்து மேக்ஸிமம் வந்து இதில் எத்தனை இருக்குது ஃபைவ் எலமெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் தானே. ஸோ அதனால் இங்கே லெஸ் தென் லென்த்னு கொடுத்துருக்கோம். தென் ஒவ்வொரு இண்டெக்ஸாக கூட்டிகிட்டே போகணுங்கிறதுக்காக டாலர் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பிரிண்ட் பண்ணுறதுக்காக எக்கோ டாலர் மார்க்ஸ் ஓகே தானே, இந்த அரையில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம், என்னென்னா டாலர் ஐ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொரு எலமெண்ட் தனித்தனியாக பார்க்கணுன்னு என்ன பண்ணிக்கலாம் பிரேக் வேணால் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம், கண்டினியூ பிரேக் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு, இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டுவெல் அப்படிங்கிறது ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி
அசோசியேட்டிவ் அரேக்கு வந்து
ஃபார் ஈச் அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு ஃபார் லூப் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுதான் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக மேப் பண்ணி எனக்கு எந்த கீழே என்ன வேல்யூ வச்சிருக்கீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு என்னாகும் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இதில் நம்ம வந்து அசோசியேட்டிவ் அரே பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கும். அடுத்த ஃபார் வீடியோவில் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் மல்டி டைமென்ஷனல் அரே பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மல்டி டைமென்ஷனல் அரே எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒன் கேண்டிடேட்டோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறது. ஒரு அரையில் என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குகிற ஒரு 5 மார்க் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இதே 5 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, 10 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறது, அதுக்கு ஒன் டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு வந்து மல்டி டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மல்டி டைமென்ஷனல் அரே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த கூகுள் மேப்பில் எடுத்ததை பார்ப்போம், இமேஜஸில் பார்த்ததில். ஸோ இது வந்து ரோ 1, ரோ 2, ரோ 3 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ரோ 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஆகும். ரோ 0 அதாவது இதோட இண்டெக்ஸு, ரோ 1ங்கிறத செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்காகவும், ரோ 2 அப்படிங்கிறத தேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்காகவும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ இதோட காலம்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னா, எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க, இது வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், செகண்ட் சப்ஜெக்ட், தேர்ட் சப்ஜெக்ட், ஃபோர்த் சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது மூணு ஸ்டூடெண்ட்டோட நாலு சப்ஜெக்ட்டுக்கான மார்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மல்டி டைமென்ஷனல் அரே கன்சிடர் பண்ணோம்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த மார்க் அதாவது ஃபர்ஸ்ட் அதாவது செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட இந்த செகண்ட் சப்ஜெக்டோட மார்க் தான் இது. ஸோ அப்போ பொசிஷன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோத் ரோல் இருக்கக்கூடிய ஜீரோத் காலம், ஜீரோத் ரோல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம், ஜீரோத் ரோல் இருக்கக்கூடிய செகண்ட் காலம், அதே மாதிரி. ஸோ இதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நார்மலாக வந்து இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நார்மலாக மல்டி டைமென்ஷனல் அரே போட்டிருக்கோம். ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கீ வேல்யூ எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி கீ வேல்யூ யூஸ் பண்ணலைன்னா நார்மலாக ஃபார் லூப்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்கோ அப்படிங்கிற மெத்தடில் கவுண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். கவுண்ட் டாலர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உள்ளே வந்து எத்தனை ரோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து கவுண்ட் அரே தான் கொடுத்துருக்கோம். கவுண்ட் அரே கொடுக்கும்போது மூணு, அதாவது மூணுன்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மூணு ரோ, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ, அதே மாதிரி தேர்ட் ரோ அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் இதோட பொசிஷன் என்ன, ஜீரோ அப்படிங்கிறது அதோட பொசிஷன். அதே மாதிரி இதோட பொசிஷன் ஒன்று, ஓகேங்களா, தென் இதோட பொசிஷன் வந்து டூ அப்படிங்கிறது. ஸோ இதுதான். ஸோ அப்போ இந்த ஜீரோத்தில் இருக்கக்கூடிய இது ஜீரோத் இண்டெக்ஸு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு, செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது, கரெக்டானே. ஸோ அப்போ இப்போ நம்ம எக்கோ இன்னொன்று கவுண்ட் கொடுக்கலாம், எக்கோ கவுண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ரோ, ஓகேங்களா. அப்போ உள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ரோவில், அப்போ அப்படி எப்படி செக் பண்ணுறது, டாலர் எக்ஸில் இருக்கக்கூடிய ஜீரோத் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ இப்படி கொடுத்தா நமக்கு என்னாகும், உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படிங்கிறத நமக்கு வந்து கவுண்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ மேலே இருக்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ரோஸ், இந்த இடத்துல நம்ம சொல்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய ஈச் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா மூணு, அதாவது சாரி நாலு, மூணு ரோவில் நமக்கு வந்து நாலு எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கு, ஓகே ஃபைன். இதை நான் எப்படி ஃபார் லூப்பில் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறது, ஸோ இதை வந்து ஒன் டைமென்ஷனல்னா ஒன் ஃபார் லூப், அதாவது சிங்கிள் ஃபார் லூப்பே ஓகே. ஆனால் இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் போகும்போது வந்து நெஸ்டட் ஃபார் லூப் தான் பெஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து நெஸ்டட் ஃபார் லூப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இந்த இண்டெக்ஸ் ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக டாலர் ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி டாலர் ஐ லெஸ் தென் எது வரைக்கும் போகும் அப்படின்னா இதோட கவுண்ட் வரைக்கும், கவுண்ட் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் மொத்தம் மூணு ரோ தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், லெஸ் தென் கவுண்ட் டாலர் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ பாஸ் பண்ணிக்கலாம், தென் டாலர் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து மேலே உள்ள ஃபார்லூப் வந்து என்னாகும், ஒவ்வொரு ரோஸையும் வந்து கவுண்ட் பண்ணி அதாவது நெஸ்டட் ஃபார் லூப்பில் வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரோக்கானது, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படின்னு. சரி ஓகே, உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கு இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் டாலர் ஜே அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் ஜீரோனா, இங்கே இருக்கக்கூடிய ஜீரோத் பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் எத்தனை வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்கிறது, ஓகேவா. இங்கே தான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபோர் அப்படிங்கிறது வந்தது, ஓகேங்களா. இங்கே வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து த்ரீ அப்படின்னு தான் வந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாலர் ஜே அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து லெஸ் தென் எது வரைக்கும்,
இந்த இண்டெக்ஸ் ஓகேவா கவுண்ட் ஆஃப் டாலர் எக்ஸ் ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படிங்கிறவங்க ஓகேவா. ஸோ அதனால இங்கே நம்ம இதை பாஸ் பண்ணிடலாம், மொத்தம் நாலு எலமெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், டாலர் ஐ அப்படிங்கிறத பாஸ் பண்ண போகிறோம். ஏன் நம்ம பாஸ் பண்ண போகிறோம்னா, மொத்தம் ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐ வேல்யூஸ் தான் இங்கே வரப்போகுது, கரெக்டாக. அதனால இங்கே டாலர் ஐ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகலாம், டாலர் ஜே ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ உள்ளே போய் நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், எக்கோ ஓகேவா. எக்கோ எதில் எப்படி நம்ம செக் பண்ணோம், அதாவது இந்த ஜீரோத்தில் இருக்கக்கூடிய ஜீரோத் எலமெண்ட், ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டாலர் எக்ஸுக்கு உள்ள இங்கே என்ன பண்ணிடலாம், டாலர் ஐ அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அறையில் என்ன பண்ணலாம், டாலர் ஜே அப்படிங்கிறத நம்ம இங்கே பாஸ் பண்ணிடலாம். ஸோ பிரேக் வேணா என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கன்கன்வீன் பண்ணிக்கலாம் பிரேக் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பிரேக் இல்லாமல் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். இப்படி ரெஃப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஏபிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோ, பிக்யூஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ரோ வந்திருக்கு, அதே மாதிரி டபிள்யூஎக்ஸ்ஒய்இஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேட் ரோ வந்திருக்கு, கரெக்ட் தானே. ஸோ இப்போ வந்து நீங்கள் தனித்தனியாக வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பிரேக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு ரோஸையும் தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய் எக்கோ இங்கேயும் மேலே கொடுக்கலாம், எக்கோ பிரேக் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ரிசல்ட் பார்த்தோம்னா தனித்தனியாக வந்துடும், ஏபிசிடி ஒரு ரோ, அதாவது இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது வந்து தேர்ட் ரோ ஓகேவா. மொத்தம் மூணு ரோவை நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு ஓகே. ஸோ இந்த மாதிரி அதாவது மல்டி டைமென்ஷனல் அரேக்கு வந்து சிங்கிள் வேல்யூவாக இருந்தால் ஓகே, ஆனால் பேர் வேல்யூவாக இருக்குது, கீ வேல்யூஸாக இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்னால் நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன் டைமென்ஷனல் அசோசியேட்டிவ் அரேக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபார் ஈச் யூஸ் பண்ணோம், இங்கே வந்து நெஸ்டட் ஃபார் ஈச் அப்படிங்கிறதுக்கு போகிறோம் ஓகேவா. ஸோ சேம் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, டாலர் எக்ஸ் அப்படிங்கிற அரேல என்ன பண்ணியிருக்கேன்னா, கீ வேல்யூஸாக நான் வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன், அன்பு சுரேஷ் ரவி அப்படின்னு சொல்லிட்டு மூணு டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜீரோ த்ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. நாம் என்ன பண்ணலாம், நார்மலாக வேர் டம் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணது தான். ஸோ இங்கே வந்து நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு வேர் டம்ப் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொடுத்தோம்னா மல்டி டைமென்ஷனல் அரேல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் நமக்கு என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணி காமிக்கும் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நெஸ்டட் ஃபார் ஈச் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இங்கே வந்து சிங்கிள் ஃபார் ஈச் யூஸ் பண்ணக்கூடாது, நெஸ்டட் ஃபார் ஈச் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெஸ்டட் ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, டாலர் எக்ஸ் ஆஸ் இந்த இடத்துல வேல்யூஸ் கிடையாது, டைரெக்டாக ஒவ்வொன்று இண்டெக்ஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் ஃபார் ஈச், இன்னொரு ஃபார் ஈச் நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார் ஈச்சில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே இருக்கக்கூடிய இண்டெக்ஸை இங்கே நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம், டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் ஆஸ் வேல்யூஸ் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் என்ன இருக்குன்னா, நாலு வேல்யூஸ் இருக்குது, அதாவது இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு அரேவே மென்ஷன் பண்ணுது, அதே மாதிரி இங்கே இருக்கிறது ஒரு அசோசியேட்டிவ் அரே, எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அசோசியேட்டிவ் அரே, இந்த எல்லா அசோசியேட்டிவ் அரையும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல டாலர் வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிவிட்டு எக்கோ வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்கோ வேல்யூஸ் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு பிரேக் அப்படிங்கிறது வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், முன்னாடியே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம். ஸோ எக்கோ பிரேக் அப்படிங்கிறத இந்த லைனில் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு செக் பண்ணி பார்த்தோம்னா என்னாகும், ஒன் டைமண்ட்ஸ் அன்டெர்மினேட்டட் லைன் 38. ஸோ இங்கே வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன், ஃபைன். இப்போ மேலே இருக்கிறது இந்த வேர் டம்ப் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட் அசோசியேட்டிவ் வரை, இது செகண்ட் அசோசியேட்டிவ் வரை, தேர்ட் அசோசியேட்டிவ் வரையில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும் சிம்பிளாக. இதே மாதிரி நமக்கு வந்து கீஸ் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா என்ன பண்ணிக்கலாம், கீஸும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து அரே கீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணி பண்ணணும், கரெக்ட் தானே. ஸோ சிம்பிளாக இதை நம்ம வந்து காப்பி பண்ணலாம், ஒன்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், அரே கீஸ் அப்படிங்கிற மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணலாம். ஸோ அரே கீஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அசோசியேட்டிவ் வரையும் நமக்கு வந்து பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இப்படி ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நேம் மொபைல் சேலரி ஒவ்வொரு அரேயோட கீ வேல்யூஸ் என்னவோ அதை நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அதாவது மல்டி டைமென்ஷனல் அரேயை சிங்கிள் வேல்யூஸாக இருந்தால் எப்படி ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி இன்கேஸ் எனக்கு வந்து கீ வேல்யூஸாக இருந்தால் நான் எப்படி அதை பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஃபார் ஈச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து அரேயை வந்து சார்ட் பண்ணி எப்படி எடுக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய கீ வேல்யூ பேஸ் பண்ணலாம் எப்படி சார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் அரே எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஷார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பிஹெச்பியில் யூஸ் பண்ணக்கூடிய டிஃபால்ட் மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கீ வேல்யூ பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய அரே எலிமெண்ட்ஸ் எப்படி ஷார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே அரேல வந்து என்ன பண்ணிருக்கோம், நார்மலாக இண்டெக்ஸ்ட் அரேல யூஸ் பண்ணுற மாதிரி நாலு வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே என்ன பண்ணிருக்கோம், சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து CADB அப்படிங்கிற மாதிரி மாற்றி யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட் தானே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷார்ட் அப்படிங்கிற மெத்தடில் யூஸ் பண்ணிட்டு ஷார்ட் அப்படிங்கிறதுல $X அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரேயை நாங்கள் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ ஹோல் அரேயும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஆர் அப்படிங்கிற அந்த பிரிண்ட் ரீட் மெத்தடை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், $X அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரேயை வந்து நான் வந்து பாஸ் பண்ணிடுறேன், ஓகேவா. ஸோ பாஸ் பண்ணியாச்சு, இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு மாற்றுறேன். ஸோ மாற்றிட்டோன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்துக்கோங்க, ABCD அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு இண்டெக்ஸ்லையும் வரிசையாக காமிச்சிருக்கு. ஆனால் நம்ம வந்து அரே எலமெண்ட்ஸ் அப்படி வைக்கல, இப்போ வந்து ஷார்ட் பண்ணி எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் காமிக்குது, A to Z அந்த டைரக்ஷனில் அல்ப அப்படிங்கிற ஆர்டரில் காமிக்குது. இப் சப்போஸ் நான் இந்த இடத்துல ஆர் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஷார்ட் பண்ணதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணோம், A to Z அந்த ஃபார்மெட்டில் ஷார்ட் பண்ணோம், ஷார்ட் பண்ணி மறுபடியும் நாங்கள் Z to A வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா DZBA அப்படிங்கிற ரிவர்ஸ் டைரக்ஷனில் என்ன பண்ணியிருக்கு, பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம நார்மலாக வந்து ஷார்ட் பண்ணி வைக்கலை. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், எல்லா டேட்டாவையும் ஷஃபுல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷஃபுல் பண்ண டேட்டாவை ஷார்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிச்சு. அது ஆர் ஷார்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து நமக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்தது. ஓகே, இது வந்து இண்டெக்ஸ் அரே, ஓகே ஃபைன். இதுவே எனக்கு அசோசியேட்டிவ் அரேவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது, அசோசியேட்டிவ் அரேல வந்து கீ வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் வந்து டைரெக்டாக ஷார்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறேன். டைரெக்டாக ஷார்ட் அப்படிங்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஸ் பண்ணுவோம், ரெஃப்ரெஸ் பண்ணோம்னா அன்பு சென்னை நோக்கியா அப்படிங்கிற அல்பபெட்டிகள் ஆர்டரில் காமிச்சிருக்கு, ஓகேவா. அன்பு சென்னை செகண்ட் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் தான் அந்த நோக்கியா அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ இட் டஸ் நாட் கன்சிடர் த கீ, இட் கன்சிடர் ஒன்லி த வேல்யூ, ஓகேவா. ஷார்ட் அப்படிங்கிற மெத்தட் வேல்யூஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். நீங்கள் ஆர் ஷார்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்தோம்னா என்ன ஆகும், அதே மாதிரி ஷார்ட் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணும், ரிவர்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம், ரெஃப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஸ் பண்ணால் நோக்கியா சென்னை அன்புன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு என்ன பண்ணிருச்சு, ரிவர்ஸ் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் அரேயமும் அசோசியேட்டிவ் அரேவையும் வந்து ஷார்ட் பண்ணி காமிக்கலாம். ஓகே, இங்கே வந்து அசோசியேட்டிவ் அரேல கீன்னு ஒன்று இருக்குது, வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இப்போ கீ பேஸ் பண்ணி நான் எப்படி ஷார்ட் பண்ணுறது, வேல்யூ பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஷார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு மெத்தட் என்ன கால் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் வந்து எனக்கு வந்து ஷார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக A short அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். A short அப்படிங்கிறதுல வந்து $X அப்படிங்கிற இந்த வேரியபிளை நான் பாஸ் பண்ணுறேன், ஓகேவா. இப்போ A short அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நேம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் சாரி A short அப்படிங்கிறது வேல்யூ, அதாவது அன்பு சென்னை அண்டு நோக்கியா, ஓகேவா. ஸோ ஒன்லி இட் கன்சிடர் த வேல்யூ, ஓகேவா. வேல்யூ பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணுவோம், ஷார்ட் பண்ணி காமிக்கும், ஓகே. ஸோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசெண்டிங் ஆர்டரில் வந்து வேல்யூ பேஸ் பண்ணி காமிக்கும், ஓகேவா. Sorting the array elements, sorting ascending order, okay, by values, okay, on the mari podukla. So, sorting ascending order by values, so value panni sort panni kaamikka, okay. If suppose na inda edathula vandu a short abingiradhu badhila na enna pannana, ar short abin solla pora. Appo ar short abingiradhu enna na, value base panni ascending order la short panni reverse panom, okay. If suppose ipo poi nama reference panni paapom, inga reference panni paathona நோக்கியா அப்படிங்கிறது ஃபஸ்ட் வந்திருக்கும், சென்னை அப்படிங்கிறது செகண்ட் வந்திருக்கும், அதாவது அன்பு அப்படிங்கிறது தேர்ட் வந்திருக்கும், ஓகேவா. ஸோ ஒன்லி கன்சிடர் அஸ் வேல்யூ. ஆனால் பார்த்துக்கோங்க, கம்ப்ளீட் கீ வேல்யூ தான் மாறி, கீ வேல்யூ சேர்ந்து மாறும், ஆனால் ஷார்ட் பண்ணியிருக்கு. இதில் வந்து கீ வந்து பொசிஷன் மாறாமலாம் கிடையாது, கீயோட வேல்யூவோட பொசிஷன் அப்படி என்னாகுது,
சேஞ்ச் ஆகுது பை பேஸ்ட் ஆன் த வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கீ பேஸ் பண்ணி எப்படி ஷார்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இது வந்து ஏ ஆர் ஷார்ட். ஏ ஷார்ட் அப்படிங்கிறது வேல்யூ, ஏ ஆர் ஷார்ட்ங்கிறது வேல்யூ தான், பட் ஆனால் ரிவர்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதாவது கீ பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ண போறோம். கீ பேஸ் பண்ணி ஷார்ட் பண்றதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா கே ஷார்ட் அப்படிங்கிற மெத்தட். ஓகேவா, கீ அதுக்கு கே அப்படிங்கிற ரெஃபரன்ஸ். ஸோ ஷார்டிங் அசெண்டிங் ஆர்டர் பை கீ. ஓகேவா, அந்த இடத்துல வந்து கீ ஸ்பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஷார்ட் பண்ணி காமிக்கும். இப்போ நம்ம இதை ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். இப்படி ரெஃபரன்ஸ் பண்ணோம்னா ஏரியா அப்படிங்கிற கீ ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, மொபைல்ங்கிற கீ செகண்ட் வந்திருக்கு, அதே மாதிரி நேம்ங்கிற கீ வந்து லாஸ்ட்ல மூவ் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து எனக்கு என்ன இருக்குன்னா அசெண்டிங் ஆர்டர்ல கீ வேல்யூஸை காமிச்சிருக்கு. ஓகே, இதே வந்து ரிவர்ஸ் பண்ணி காமிக்கணும்னா என்ன, கே ஷார்ட் அப்படிங்கிற இடத்துல கே ஆர் ஷார்ட் அப்படின்னு போட்டால் போதும். ஸோ கே ஆர் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும், இட் இஸ் இந்த இடத்துல வந்து டிசெண்டிங் ஆர்டர் டிஇஎஸ்சி அப்படின்னு போட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டிஇஎஸ்சி அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேவா, ஸோ இது வந்து டிசெண்டிங் ஆர்டர் பை கீஸ். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இதை ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் பண்ணணும்னா இப்போ வந்து கீ பார்த்தோம்னா நேம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அதே மாதிரி மொபைல் செகண்ட் வந்திருக்கு, ஏரியா அப்படிங்கிறது வந்து தேர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒன் டைமென்ஷனல் அரேவா இருக்கலாம், அசோசியேட்டிவ் அரேவா இருக்கலாம். ஸோ எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக ஷார்ட் ஆர் ஷார்ட் வச்சு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஏ ஷார்ட் ஏஆர் ஷார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கீ பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுறதுக்கு கே ஷார்ட் ஆர் கே ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூஸில் கண்டிப்பாக ஷார்ட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய ஏரியா. ஸோ இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே.